அன்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டு நாட்களாக கிறிஸ்தவ மத போதகர்கள் முஸ்லிம்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி வருவதை கவனத்தில் கொண்டு அவர்களுடைய தவறான கெட்ட நோக்கம் கொண்ட பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக அதற்கான தகுதிகளையும் விவரங்களையும் நம்ம அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கிறிஸ்துவ சம்பந்தமான பல விஷயங்கள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அது குறித்த ஆய்வாளர்களால் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆனுக்கு எதிராக கிறிஸ்தவ மத போதகர்கள் எந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள், அந்த வாதங்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய விளக்கம் என்ன, இதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க மதத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களும் தங்களுடைய மதத்துக்கு வரணும் என்று ஆசை எல்லாருக்குமே இருக்கும். முஸ்லீம்களுக்கு இருக்கும், புத்தர்களுக்கு இருக்கும், இந்துக்களுக்கு இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு ஆள் சேர்ந்துருச்சின்னு சொன்னால் ஒரு சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி. ஆனால் அது கிறிஸ்தவ மதபோர்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்க மாத்திரம்தான் இந்த விஷயத்தில் வெறித்தனமாக இறங்கி வேலை செய்கிறார்கள். ஏன் அவர்கள் மாத்திரம் அப்படி செய்கிறார்கள்? வேற வேற மதத்தில் உள்ளவங்களெல்லாம் எந்த அளவுக்கு முஸ்லீம்களில் தாவா செய்கிறது எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிற முஸ்லீம் மத குருமார்கள் இது மாதிரி களத்தில் இறங்கி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. முஸ்லீமுடைய மத குருமார்களுக்கு இந்த மாதிரி விவரங்கள் கூட தெரியாது. இவங்க அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம ஆர்வம் காட்டுறது இல்லை. அப்போ மற்ற யாரும் காட்டாத ஒரு ஆர்வமும் ஒரு வெறித்தனமான வேலையும் அவர்கள் செய்கிறார்களே, அதுக்கு என்ன காரணம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ளணும். அது இந்த தலைப்பிற்கு தேவை இருக்குனால அதை சொல்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டால், அவங்களுடைய கொள்கையின் மீது அவர்களுக்கு அளப்பரிய பற்று இருக்கிறது, பிடிமானம் இருக்கிறது என்பதற்காக அப்படி ஈடுபடுறாருங்கன்னா கிடையாது. அவங்களில் யாருக்கும் அந்த கொள்கையின் மீதெல்லாம் பெரிய ஈடுபாடோ பற்றோ கிடையாது. இப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் அதை தங்களுடைய வாழ்க்கையில் அதை மீறி நடக்கக்கூடியவர்களாக பல நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எதனால் அப்படி ஒரு வெறித்தனமாக வேலை செய்கிறார் என்று சொன்னால், எல்லா மதத்திலையுமே அதனுடைய அதிகாரம் வந்து மக்கள் கையில் இருக்கும். கிறிஸ்துவ இந்த சமயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய முழு அதிகாரம், பொருளாதாரம், அதனுடைய வருமானம் எல்லாமே மத குருவை சார்ந்ததாக இருக்கும். இப்போ முஸ்லீமில் ஒரு அஜர்த் இருக்காருன்னு வைங்க, அவர் நினைச்சதை அந்த பள்ளிவாசலில் செய்ய முடியாது. அவர் அந்த பள்ளிவாச நிர்வாகம் பண்ணுறவங்க வேற இருப்பாங்க, அந்த சொத்துக்களை பராமரிக்கிறவங்க வேற இருப்பாங்க, பொருளாதாரத்திலிருந்து இவருக்கு ஒரு மாதம் ஒரு ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியராகத்தான் இவர் இருப்பார். ஒரு இந்து மதத்துடைய ஒரு சாமியார் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், புரோஹிதர் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அவரே அந்த பொருளாதாரத்தை கையாளக்கூடியவராக இருக்க மாட்டார். ஒன்று ரெண்டு விதிவிலக்காக சிலது இருக்கும். பெரும்பாலும் அது யாருடைய கையில் இருக்கும்னு கேட்டால், அதுக்கண்டு ஊரில் அந்த உள்ளூர் நிர்வாகம், கிராம பஞ்சாயத்து அவங்க வச்சுருப்பாங்க, இப்படி இருக்கும். அல்லது வந்து வக்ஃபு வாரியத்தின் கையிலேயோ அறநிலையத்துறை கையிலோ அந்த நிர்வாகம் இருக்கும். ஒரு பள்ளிவாசல் வந்து வக்ஃபு வாரியத்தில் இருக்கும், கோயில் வந்து இந்து அறநிலையத்துறையில் இருக்கும். அதில் வந்து இந்த மௌலவியாக இருந்தாலும் சரி, சாமி மத குருவாக இருந்தாலும் சரி, புரோஹிதராக இருந்தாலும் சரி, அவர் வெறுமனே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் தான். இந்த மதத்தை பரப்பி நிறைய பேர் வர்றதுனால அவருக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. ஒரு மத குரு வந்து போய் பிரச்சாரம் பண்ணி 100 பேர் 200 ஆக்குனா அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் கிடையாது. அதே சம்பளம் தான் அவருக்கு. ஒருத்தர் வராட்டாலும் அந்த சம்பளம் தான், அதன் பக்கம் வந்தாலும் அவருக்கு எந்த விதமான உலகத்து லாபம் எதுவும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ மதபோர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சர்ச்சு வழிபாட்டு தலம் இருக்குல்ல, அதனுடைய முழு நிர்வாகி வந்து அந்த மத குருவாக தான் இருப்பார். பங்கு தந்தையும் அவங்க பங்கு தந்தை, அதை இந்த ஷேர்லாம் அவருக்கு சேர்ந்தது.
அதனால பேர் என்னது பங்கு தந்தன பங்குக்கு நாங்க தான் தந்தை அப்படின்ற சிரிக்கிறதுல தான் அர்த்தங்கிறேன். அந்த மீனிங்ல தான் பங்கு தந்தை அந்த வார்த்தையை வந்து ஒரு தமாஸுக்கு சொல்ற நிஜமாவே அந்த அர்த்தம் தான். அந்த பங்கு அவன் அதில் உள்ள வருமானத்தை எல்லாம் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு கல்யாணம் பண்றா இருந்தா அவர் நினைச்சு ஒத்துக்கொண்டால் தான் செய்ய முடியுமே தவிர அந்த ஊர்ல உள்ள ஒரு கோடீஸ்வரன் நினைச்சாலும் முடியாது. அந்த சற்றுடைய ஆதிக்கம், ஒருத்தனை சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுவது, ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைப்பது, அந்த ஒரு எங்களை சேர்ந்தவர் தான் சான்றிதழ் வழங்குறது, அதுலேருந்து வரக்கூடிய காணிக்கை வருமானத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வது, தனக்கும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த என்ன விஷயம் எடுத்துக்கொண்டாலும் சரி அதனுடைய முழு ஆதாயமே மத குருக்கள் கையில் தான் ஆரம்பத்தில் இருந்தது. நாடு சுதந்திரம் அடையும் போது கூட வெள்ளக்காரர்கள் தான் ஆட்சியில் இருந்ததுனால முஸ்லீம்களுக்கு வக்ஃபு வாரியம்னு கையில் எடுத்துக்கிட்டாங்க, இந்துக்களுக்கு அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவனுடைய சொத்துக்களை உள்ளூர் நிர்வாகமும் எடுக்க முடியாது, கவர்மெண்ட் எடுக்க முடியாது. அதனுடைய முதலாளிகளாக யார் இருப்பாங்கன்னு கேட்டால் இந்த மத போதகர்கள் தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா, இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் தான் கிடையாது, உலகம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்லாம் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே அந்த சர்ச்சுக்கு மக்கள் வர்றது நின்றுது, குறைஞ்சி போயிடுது, பூட்டி கிடக்கிறது 25-30 வருஷமா. அந்த சர்ச்சை வந்து விற்கிறாங்க முஸ்லீம்கிட்ட, முஸ்லீம்கள் வாங்கி அதை பள்ளிவாசல் ஆக்குறாங்க. எப்படி விற்க முடிஞ்சு? ஒரு சமயத்துக்கு உரிமையாக இருந்தால் விற்க முடியாது, அதனுடைய சமய நிறுவனங்கள் வந்து விற்க கூடாது. உரிமையாளர்களாக அவங்க இருக்க போய் தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தால பார்த்தாரு இதில் வருமானம் இல்லை, விற்றுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைத்தாரே, ஆனால் விற்றுட்டும் போகலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் மத குருகள்கிட்ட இருக்க போய் அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு தெரிகிறது இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா இதுல இறங்கி எவ்வளவு மக்களை வந்தாலும் 100 பேர் வரக்கூடிய நேரத்தில் 200 பேர் அங்க வந்தார்களேயானால் 200 பேர் காணிக்க அவங்களுக்கு. 100 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், 100 பேர் ஒரு காணிக்கையை போட்டுட்டு போவாங்க, 100 பேருடைய கல்யாணத்துடைய காசு, 100 பேருடைய கர்மாதி காசு அவங்களுக்கு கிடைக்கும். சேர்த்து ஒரு 200 வந்துட்டா டபுள் மடங்குலாகும், 300 வந்துட்டா இன்னும் பல மடங்கு, அல்லது பெரிய கோடீஸ்வரன் வந்துட்டா அவங்க காணிக்க அவங்களுக்கு கோயிலுக்குன்னு கொடுக்குற காணிக்கை யாருக்கு ஆகும்னா அவங்களுக்கு தான் ஆகும். அதனுடைய நிர்வாகிகளாக என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளூர் பஞ்சாயத்தை சேர்ந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அதில் இருக்க முடியாது. சும்மா இவங்களா மதித்து கூப்பிட்டு கொண்டாலே தவிர, இவங்களா சில ஊருடைய பிரமுகர் இருக்கார் வாங்க போங்கன்ட்டு மதித்து கொண்டாலே தவிர அதனுடைய அதிகாரம் எல்லாம் அவங்கள்ட்ட என்ன மத குரு உலக அளவில் கூட போப்பு கையில் தான் இருக்கும், உலக அளவில் கூட அவங்க கையில் தான் இருக்குமே தவிர அது வந்து மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் இந்துக்களில் வந்து அவங்களுடைய கோயில் வந்து உள்ளூர் கிராம சபைன்னு வச்சுருப்பாங்க, அதில் இவருக்கு இப்போ பூஜை செய்கிறதுக்கு ஒரு கூலியை கொடுப்பாங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே அதில் உள்ள உண்டியில் அவர் உடைக்க முடியாது சரியா. அதே மாதிரி வந்து தர்காவிற்கு மார்க்கத்தில் இல்லாது தர்கா வச்சுருக்கிறாங்க, அதுவும் வந்து அறநிலையத்துறை கையில் தான் இருக்கும். இப்படியான ஒரு முறையில் அவங்களே ஓனராக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவங்க வெறித்தனமாக இறங்குறாங்க. இவ்வளவுக்கு ஒரு தொழில்னு வைங்களேன், தொழில்னா வெறித்தனமாக இறங்கத்தானே செய்வோம். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரத்தை பெருக்கணும் மேலும் பெருக்கணும், என் கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறான்னு வைங்க, அவனுக்கு என்ன இருக்குது, எவ்வளோ யாரும் அந்த சம்பளம் அவனுக்கு, அவன் வந்து பெருக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவானா, பெருக்கிறதுக்கு யார் ஐடியா பண்ணுவா, நடத்துகிற முதலாளி தான் என்ன செய்வான், தொழிலை வளர்க்கணும் போகணுன்னு பண்ணுவோம். அதனால அவங்க வெறித்தனமாக வேலை செய்வது எல்லாமே எதுக்குன்னு கேட்டால் அதில் உள்ள ஆதாயத்தை முழுமையாக அவங்க அடைந்து கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டிதான் அதை செய்கிறாங்க. அது மாதிரி எல்லா விதமான நிறுவனங்கள் நடத்துவதாக சொல்லி அவங்க அது மாதிரி போதகர்ன்னு ஒன்று பாதிரியார் படித்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பேச்சாற்றல் மாதிரி வளர்த்து கொண்டு போதகர்ன்னு அறியப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த அந்த ஒரு அங்கீகாரம் பெற்றவங்க கையில் தான் எல்லா விதமான ஒரு பொருளாதாரமும் இருக்கும். மத சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் வந்து அவங்களோட கையில் தான் இருக்குமே தவிர அந்த மதத்தினுடைய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவன் கையில் எந்த ஒரு நிர்வாகமும் இருக்காது. இதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வளர்க்கு போகிறதுல ரொம்ப இயல்பாகவே ஆர்வம் காட்டுறாங்க. ரொம்ப மற்ற எல்லாரும் காட்டுவதை விட ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க, நிறைய பேர் வருவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு தருவதற்கு வெளிநாடுகள்லையும் நிறைய மிஷினரிகள்லையும் அது மாதிரி பணங்கள்லாம் வருதுன்னா அதெல்லாம் இவங்களும் நடத்தினா தான் வரும். அவர் ஒரு போதகராக இருந்து காட்டி அந்த மாதிரி அடையாளத்தை சொன்னா தான் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு காரணத்தினால தான் அவங்க தேவையில்லாமல் அதாவது பிரச்சாரம் பண்ணி சேர்க்கறதுங்கிறது ஒரு வகை. பிரச்சாரம் பண்ணி சேர்ப்பதை விட உனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க இடம் தர்றேன், மருத்துவம் ஃப்ரீயாக தர்றேன், வீடு கட்டி தர்றேன் அப்படின்லாம் சொல்லி
ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் செய்கிற ஒரு தரக்குறைவாக எல்லாம் கூட ஈடுபட்டு நடக்கிற காரணம் வந்து முக்கிய காரணம் அதில் அவர்களுக்கு ஆதாயம் இருக்குது, பிடிப்பு இருக்குன்னு விளங்கிக்கிறாதிய. ரொம்ப பிடிமான மதத்தில் ஆழ்ந்த பிடிப்புள்ளவர் நேற்று கூட சொல்லும்போது சொன்னார்ல, ஒருத்தர் போய் கேட்கும்போது செய்யப்படுறான்னு சொன்னாரா, ஒருத்தர் கேட்கும்போது எனக்கும் தான் சந்தேகம் இருக்குது. அவர் போதகராக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சந்தேகம் கேட்கப்படும்னா எனக்கும் தான் இருக்குது. அப்போ எதுனால இருக்கிறதுக்கு பொருளாதாரத்துக்கு சந்தேகம் இருக்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த சந்தேகத்தோடு இருந்தாலும் பணம் வருதா இல்லையா, இந்த ஒரு தன்மை அங்கே இருக்கிறது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் இதில் உள்ள எதுவுமே சரியில்லை, அதனால தான் சிலதை வாசிக்கவே மாட்டாங்க. பைபிளோட எல்லா வசந்தையும் வாசிப்பாங்களா, அவங்களுக்கு தெரியும் இது வாசிக்க தகுந்தது இல்லை, அப்போ தவறுன்னு தான் வழங்கி வச்சுருக்குறாங்க. மொத்தம் ஏ டு செட்டு ஒரு டெய்லி நம்ம குரான் வாசிக்கிற மாதிரி முதல் நாளைக்கு 10 பக்கம் ரெண்டாம் நாளைக்கு 10 பக்கம் ஏ டு செட்டு வாசிப்பாங்களா ஆலயத்தில், மாட்டேன்ருவாங்க. ஒரு விவாதத்தோட பிரிண்ட் எடுத்து கொடுத்து வாசிங்கன்னு மாட்டேன்றாங்க. ஏன், ஒரு வேதம்னா வாசிக்கிற அவங்களுக்கு தெரிகிறது இது வந்து இதுலேருந்து. அப்படி தெரிந்து கொண்டு இருக்க காரணம் என்ன, ஆதாயம் தான். தெரிந்து கொண்டும் அதை வந்து பிடிக்கிறதுக்கு ஆதாயத்தை இப்படி வச்சுருக்கிறாங்க. அதுபோக அந்த வளர்ப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொள்கையை சார்ந்து வளர்க்க இயலாதுல, அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு அளவு கூட வச்சுக்கிட்டாங்க என்னென்னு கேட்டால் தேவனுக்காக போய் சொல்லலாம் அப்படி என்ன ஒரு நூல் வச்சுக்கிட்டாங்க. அப்போ கரெக்டான சொல்லி பிடிக்க முடியாதுன்னு என்ன செய்யணும், பொய்யக்கே சொல்லி ஆளை பிடி, என்ன பொய் இந்த கொள்கை திருத்தோங்கிற ஒரு கொள்கையை விளங்கி அவனால் ஏற்றுக்கிற முடியுமா, மூணு ஒன்றுங்கிறது ஒன்றாகுமா, அல்லாதான் குமாரன் தான் அல்ல, அல்லாதான் குமாரன், அவர் தான் பரிசுத்தாவி, மூணு ஒன்று தான், இப்படின்லாம் சொன்னால் அது என்னப்பா அதுன்னு சொல்லி யாருக்கும் புரியுமா, புரியாது. அதை சொல்லிலாம் விளக்க இயலாது, இதெல்லாம் எவனுக்கும் தெரியவும் செய்யாது, விளங்குதா. அப்போ எதை வச்சு அவங்க செய்கிறாங்கன்னு கேட்டால் அடித்தளமாக சில பொய்கள், என்ன பொய்கள், கூடம் பார்க்குறான், செவிடம் கேட்குறான், பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது, இதுகள் போதும் பாமர மக்களுக்கு பேலாம் விரட்டுறது, அந்த மாதிரியான ஒரு பேசிக்கை தவிர இந்த பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளோ அழகான கருத்து இருக்கிறது, இதை நோக்கி வாருங்கள் சொல்ல முடியாது. அப்போ கொள்கையை சார்ந்து இது ஒரு சிறந்த கொள்கை, ஓரிரை கொள்கைன்னு நம்ம சொல்லி பேசுகிறோம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் பேசினா அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஒரு கொள்கையும் வச்சு சொல்லாமல் அவங்க கையில் இருக்கலாம் என்னென்னா பிசாசு, பேய், ஆவி, சூனியம், மந்திரம், இதுதான் பிரச்சாரத்துக்குரிய அடிப்படையே. இது இதை தவிர நீங்கள் எதையும் பார்க்க முடியாது, எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறது, அதில் வந்து அந்த பொய்களை சொல்லலாம். பொய்களை சொல்லுவது கூட எப்படி புரியாத மாதிரிலாம் சொல்லணும்னு வச்சுருக்கிறாங்க. அந்நிய பாஷையை பேசணும், அந்நிய பாஷையை பேசணுண்டா என்ன அர்த்தம், விளங்காத பேசுறேன் இருக்குல்ல, அதுதான் அந்த இறங்கு வீராக இறங்கு வீராகண்டா என்ன செய்ய டிஃப்ரெண்டாக இருக்கும். மனிதர்கள் பேசுகிற வழக்கத்துக்கு மாற்றமாக என்ன செய்வாங்க, கடவுளுக்கு கட்டளை போடுற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு ஒரு பொய்யை சொல்லிக்கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் அவங்க நம்பக்கூடிய இயேசுநாதர் ஒரு போதகர்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்களோ அப்படியெல்லாம் இருப்பார்கள், இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, அந்த கூடாது பூராமே அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு யாரையும் நீங்கள் உங்களுடைய தந்தை என்று சொல்லாதீர்கள்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, இவங்களுக்கு பேரை ஃபாதர், அது பைபிளில் இருக்குது, நீங்கள் யார் என்ன செய்கிறீங்க தந்தைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். இவங்க பேரை நான் சொல்லிடல, நான் ஃபாதர்னு சொல்லிக்கிறேன். அப்போ ஃபாதர்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அழைக்கப்படுறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை தொங்க விட்டு கொள்கிறார்கள், பெருசாக போட்டுக்கிறார்கள், ஏமாத்துக்கிறார்கள்னு அவர் வந்து இயேசு சொல், அவங்க பைபிளில் இருக்குது, போதனை பண்ணியிருக்கார். அப்போ அதை செய்கிறாங்க, அவங்க தான் தனியும் மக்கள்லேருந்து தனி டிஃப்ரெண்டான கோலத்தில் இருப்பார்கள். அதாவது கைத்தடி கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அளவுக்கு என்ன செஞ்சுக்க, பாதரட்சை கூட செருப்பு கூட எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லியிருக்கார். இவங்க எல்லாமே என் கையில் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ இயேசு சொன்ன எல்லாத்தையும் மீறி தங்களுக்குன்னு ஒரு தனி இமேஜை உண்டாக்கணும், மந்திர சக்தி இருப்பதாக உண்டாக்கணும், இதன் மூலமாக மக்களை கவரணும் என்பது தான் அதனுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வந்து அவங்களால் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இஸ்லாம் மட்டும்தான். எல்லா இடங்கள்லையும் வந்து என்ன செஞ்சிடறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. முஸ்லீம்களில் கூட இந்த தர்கா கர்கா அப்படி மூழ்கி போனவர்கள்ட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம், அது ரொம்ப சின்ன அளவில் வேலை நடக்குமே தவிர முஸ்லீம்கள்ட்ட எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் மத்தியில் வந்துக்கிட்டு கொள்கையை சொல்லலாம் சேர்க்க முடியாது, நம்மள்கிட்ட உள்ள குறைய சொல்லணும், முஸ்லீமே இஸ்லாமே சரியில்லை, அதுதான் அந்த குரானுக்குள்ளே வர்றது. அவங்க குரானை பற்றி பேசுகிற காரணம் என்னென்னு கேட்டால் உங்களுடைய கொள்கை என்னது இந்த இதன் பக்கம் வாருங்கள்னு சொல்வதற்கு இல்லை,
பேசங்கிறீங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒருத்தருக்கு புரியாதுன்னு வச்சுக்கிங்க, இது மஞ்சள் கேட்கறத விட 1000 மடங்கு வண்டி வண்டி அதில் இருக்கிறது, அது இவனுக்கு தெரியாது, பாமர மனிதனுக்கு அது தெரியாது. போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த குரானில் உள்ளது இந்த மாதிரியான சில விஷயங்களை உன்னடக்க ஒன்று குரானே என்னென்னு தெரியாத ஒருத்தன்ட்டு போய் குரானில் எப்படி இருக்கு இதெல்லாம் சரியான்னு அவன் என்ன செய்வான், இப்படிலாம இருக்குது உலா அப்படிங்கிற மாதிரி நினைத்தானே. ஆனால் அப்படி யாராவது 100,000 ஒருத்தன் 1,00,000 ஒருத்தன் வந்தால் அவன் தான் அவங்களுக்கு ஆதாயம். அதுக்கு தான் இங்கே வர்றாங்க, தேவையில்லாமல் தேவையில்லாமல் முஸ்லீம்கள் மத்தியில் போய் பேசுவதெல்லாம் என்னென்னு கேட்டால், குரானில் உள்ள சில விஷயங்களை ஏற்குமாறாக அவங்க புரிந்து கொண்டு புரிய வைத்து கொண்டு அப்படி ஒரு வேலைக்கு தான் நம்மள்ட்ட வம்புக்கு வர்றாங்க தேவையில்லாமல். அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய வழிமுறை என்ன, விஷயம் சொல்லுவேன், ஆதாரத்தை சொல்லுவேன், இது 300 தான், மற்றதுக்கெல்லாம் நம்பர் சொல்லி சொல்லி சொல்லுவேன், இதெல்லாம் பீடிகை தானே. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம இஸ்லாத்தில் உள்ள சில அடிப்படைகளும் அவங்களும் சிலது ஒத்துருக்கும், சில பேர் நபிமார்கள் பேரை நம்ம சொல்கிறோம், அவங்களும் அந்த பேரை சொல்லுவாங்கள்ல, நம்ம மூசான்னா அவங்க மோசம்பாங்க, நம்ம ஆப்ரஹாம்னா நம்ம இப்ராஹிம்னா அவங்க ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம ஈசான்னு சொன்னால் அவங்க ஏசும்பாங்க, இப்படியாக எல்லாம் வரும்ல. இதெல்லாம் கொண்டு போய்கிட்டு என்ன செய்யறதுன்னா, அதை வச்சு நாங்கள் நீங்கள் ஒன்று தான், கேமத்து பரலோக ராஜ்யத்து போல கேமத்து இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஒரு நெருக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைத்து கொண்டு அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம ரெண்டு ஒன்று தாங்கிற மாதிரி நெருங்கி, உங்கள் குரான்லே இயேசுவை பற்றி இருக்கிறது, இயேசு மட்டும்தான் செத்தால் உயிராக்கியிருக்கிறாரு, இயேசு மட்டும்தான் உயிர் ஒரு களிமண்ணில் படைச்சி உயிர் கொடுத்துருக்கிறாரு, கடவுள் வேலையை செஞ்சுருக்கிறாரு, குரானில் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து காட்டினோடனே, ஆமாம் இது கூட நம்ம கவனிக்காமல் விட்டோமே, இவனுக்கு விளங்காதவனுக்கு என்ன செய்வான், ஆமாம் இயேசு அதெல்லாம் செஞ்சுருக்காருல்ல, அல்லாஹ் குரானில் இருக்குதுல்ல, அப்போ குரானே இவங்க கொள்கையை சொல்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க, அந்த மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறது, இப்படியான ஒரு வழிமுறைகளை கையாளுவாங்க. அவங்களுடைய கொள்கை சரிங்கிற நிலைநாட்டாமல் குரான் வசனத்திலே இப்படிலாம் இருக்குது என்கிறது அவங்களுடைய அடிப்படை. இதை அடிப்படையை மனசில் வைத்து கொண்டு அவங்க என்னென்ன மாதிரிலாம் அவங்க வாதங்களை வைக்கிறாங்க என்பதை இப்போ பார்ப்போம். முதலாவது என்ன அவங்க மக்கள்கிட்ட குழப்பத்துக்கு வைப்பாங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டாக குரான் வந்து பைபிள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அவங்க வைக்கிற மெயினான வாதம் எதை வைப்பாங்க, ஏன்னா குரான் பிந்துனது, பைபிள் வந்து முந்தினது. பைபிளில் உள்ள சில விஷயங்கள் சொல்ல குரானில் இருந்தால் காப்பி அடிக்கப்பட்டதுனு அர்த்தம். மூசாங்கிறது எங்களுக்கு உள்ளது அவங்களுக்கு உள்ளதா, நாங்கள் தானே முதல் சொன்னோம், ரெண்டாவதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆபிரஹாம்னு நாங்கள் சொன்னது தானே நீங்கள் இப்ராஹிம்ங்கிறிய, ஆதாம் ஏவாள்னு நாங்கள் சொன்னது தானே நீங்கள் ஆதம் ஹவ்வாங்கிறீங்க, இப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் இப்போ நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கலை, இதெல்லாம் அவங்கள்ட்ட தானே இருக்குது, எல்லாமே இதெல்லாம் அவங்கள்ட்ட உள்ளதை தான் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாமரன்ட்ட போய் குரான் தெரியும் ஹதீஸ் தெரியும் அவன்கிட்ட போய் இதை சொல்லும்போது வந்து, ஆமாம் அப்போ காப்பி அடித்தவங்களுக்கு வேணுமா ஒரிஜினல் வேணுமா, இவர் காப்பி அடித்தானே எழுதியிருக்காரு, அதுக்கு அங்கே தானே சொல்லியிருந்தோம், இவர் ஏன் காப்பி அடித்து முகமது சொன்னது நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னோடனே அது ஒரு ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தும். இது சரியாக முதல்ல காப்பி அடித்ததுங்கிறது வரலாறு சொல்வதாக இருந்தால், கடந்த கால வரலாறை சொல்வதாக இருந்தால் கடந்த காலத்தில் சொன்னதான் எடுத்து சொல்ல முடியும் வரலாறை பொறுத்த வரைக்கும், அது காப்பி அடித்ததில் வரவே வராது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ இந்திரா காந்தியுடைய வரலாறை ஒருத்தர் முன்னாடி எழுதிட்டாருன்னு வைங்க, நம்ம அந்த வரலாறுலேருந்து இந்திரா காந்தி இப்போ இருந்தாலும் பிறந்தாருன்றது காப்பியாக அது சரித்திரம், அது ரெக்கார்டுக்கு அதை எடுத்துக்கொள்கிறோம். அந்த மாதிரியாக உள்ளதை கடந்த காலத்தில் உள்ளதை வந்து இவங்க என்ன சொல்ல போனால் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பேர்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்குருவாங்களா, இவங்களுக்கு முந்தைய அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இந்த பேர்களெல்லாம். அதனால் காப்பி அடித்தல் என்பது வந்து என்னென்னு கேட்டால், ஒரு கடந்த காலத்தில் உள்ள சில நபர்களை பற்றி யார் வேண்டாலும் சொல்லலாம், அந்த நபர்களை பற்றி அதை சொல்லும்போது அதில் காப்பி அடித்தது எப்போ வரும்னு சொன்னால், அவன் சொன்ன மாதிரியே சொன்னால் தான் காப்பி அடித்த மாதிரி வரும், அவன் சொன்னதுக்கு மாற்றமாக சொன்னால் காப்பி அடித்ததா திருத்துறதா, பிழை திருத்துறது. இப்போ வந்து நபிமார்களை பற்றி நம்மளுடைய மதிப்பீடு என்ன, இஸ்லாத்தினுடைய மதிப்பீடு என்ன, கண்ணியமானவங்க, மக்களை ஏமாத்தாதவங்க, தரங்கட்ட செயல்கள்லாம் செய்யாதவங்க, மதுபானம் அறிந்திருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு ஒரு மதிப்பீடு தான் நபிமார்களை பற்றி குரான்லையும் இருக்குது ஹதீஸ்லையும் இருக்குது பாமர முஸ்லீம்கள்ட்டையும் இருக்குது. எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் என்ன நம்பிக்கை, ஒரு நபி பேரை சொல்லி அவர் சரியான குடிகாரர்னா விடுவானாங்கனாச்சும் பின்னு எடுத்துடுவான்,
யாரடா சொல்றன்னு கேட்பான். யார் முஸ்லீம்ல உள்ள ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு நபியை வந்து குடிகாரன்னு சொன்னால் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். ஆனால் பைபிளில் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா இவங்களெல்லாம் எப்படி காட்டுது? நோவாவை பற்றி நூஹுன் நம்ம சொல்கிறோமா, நம்மளும் சொல்கிறோம், அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க, நம்ம எப்படி சொல்கிறோம்? அதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோத்துங்கிறவரை, லூத்துங்கிறவரை பற்றி லோத்துங்கிறாங்க, அவரை பற்றி அவங்க எப்படி காட்டுறாங்க, நம்ம எப்படி காட்டுறோம்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப இப்போ ஒரு ஸ்திரீ லோலன் மாதிரியும், பொம்பளை பிரிக்க மாதிரியும், தண்ணி அடிக்கிற ஆள் மாதிரியும், சாலமோனை பார்த்தா அவ்வளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் தாவீதுங்கிறாங்க, தாவீது ராஜாங்கிறாங்க. சாலமோனே வந்து தாவீது ராஜா வந்து உரியாவுடைய மனைவிட்ட போய் பெற்றெடுத்தாருந்தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைங்கிறோம். இது எப்படி காப்பி? காப்பின்னு சொன்னால் அவன் சொன்ன மாதிரி சொல்வதற்கு பேர் காப்பியா? இப்போ உதாரணமாக ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு நான் ஆனான்னு எழுதிட்டு வைங்க, இந்த ஆனா கூட எத்தனை புத்தகத்தில் இருக்கும்? இந்த நான் தான் முத முதல்ல ஆனா போட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? நீ என்னத்துக்கு கூட நான் எழுதுதா போட்டிருக்கேன். ஒரு எழுத்துக்களை சொன்னால் முந்திலேருந்து நம்ம எடுத்திருப்போம். இதான் காப்பி. காப்பிங்கிறதா டிட்டோ அப்படியே இருக்கணும், காப்பி அடித்தல்ங்கிறது. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் காப்பி அடித்தானா ஒருத்தன் எழுதுகிற வேலையை எப்படி பார்த்து பார்த்து என்ன செய்வான்? எழுதுவாங்க. அதுக்கும் காப்பிம்பாங்க. ஈ அடித்தாங்க காப்பி கூட சொல்லுவாங்கல்ல. ஈ அடித்தாங்க காப்பின்னு எடுத்தேன். ஒருத்தன் வந்து எழுதிட்டு இருக்கிறான், ஈ அடிச்சுவிட்டான். ஈ அடிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா கலர் விழுந்துருச்சு. காப்பி அடிச்சோன்னு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறான்? எழுதணும்னு மை மாதிரி அடிச்சிருக்கான். அடிச்சு அந்த ஈ அடிச்சான் காப்பின்றது பேர். அவன் ஈ மேற்ற காப்பி அடிக்கிறத விட்டு என்ன செய்யறான்? அவன் ஈ அடிச்ச, ஈ அடிச்சதுனால ரத்த மாதிரி இருக்கும்ல. இவன் என்ன செய்யறான் அந்த இடத்துல, உங்களுக்குள்ள இப்படி இருக்குன்னு போல இருக்குன்ட்டு நல்லா இருக்கிற பேப்பர்ல என்ன செய்யறான்? அந்த மைய தடைய வைக்கிறான். அப்ப என்னடான்னு கேட்டா, ஈ அடிச்சா, ஈ அடிச்சாங்க அது வரைக்கும் காப்பி ஆக்கிறது, மேற்ற காப்பி ஆக்கிறத விட ஈ அடிக்கிறது வரைக்கும் காப்பி அடிக்கிறது, அந்த மாதிரி உள்ளது. இதுதான் காப்பிங்கிறது. அப்போ குரான் வந்து அவங்க அந்த வரலாற்று நாயகர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 20, 22 பேர் 23 பேர் அவங்க சொல்கிற ஆட்களை இங்கேயும் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? குடிகாரன்னு சொல்லப்படுதா? நீ குடிகாரங்கிற, நான் குடிகாரன் இல்லைன்னு சொல்கிறோம். நீ ஒழுக்கமற்றவருங்கிற, நாங்கள் ஒழுக்க சீலருங்கிறோம். அப்போ அவர்கள் மீது நீ பழியாக பொய்யாக சுமத்தின ஒன்றை நாம் திருத்தினால் அது காப்பின்னு சொல்ல முடியுமா? என்ன காப்பி அடிச்சும் சொல்லு. நீ என்ன மாதிரி இப்ராஹிம்ங்கிற வார்த்தையை தான் அந்த ஆனா காப்பி அடிச்ச மாதிரி தான், இப்ராஹிம்ங்கிற பேரைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, நீ இப்ராஹிமை நீ என்ன மாதிரி சொல்லி அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம். இஸ்மாயிலுங்கிற பேரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீ என்ன மாதிரி அவருக்கு சித்திரம் கொடுத்து வச்சிருக்க நாங்கள் என்ன மாதிரி சொல்கிறோம். அப்போ இந்த வித்தியாசம் பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் பாமர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம காப்பி அடித்தல்னு சொல்வதாக எப்படி இருக்கணும்? அவன் சொன்ன வரலாற்று நாயகர்களை, தீர்க்க தரிசிகளை அவன் சொல்கிற மாதிரியே நம்ம சொன்னால் தான் என்னது, அது காப்பி. அப்படி இல்லை, ஆள்களை பற்றி சொல்கிற எடுத்தாலும் கொள்கையை சொல்வதாக இருந்தாலும் அவளும் கண்டிக்கிற விஷயமா இருக்கு. மூணு கடவுள்கிட்ட சொல்லாதேப்பா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இருக்குன்னு நீ சொல்லக்கூடிய புஸ்தகத்திலேருந்து பிள்ளை இல்லைன்னு எப்படி காப்பி அடிக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு ஒரு புஸ்தகத்தில் இருக்குது, ஒரு புஸ்தகத்தில் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைன்னு இருக்குது, இது எப்படி காப்பியாகும்? ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக உள்ளதா காப்பி? அதே மாதிரி இருந்தால் தானே காப்பிமோ. அப்போ இந்த கொள்கை, கோட்பாடு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது, ஒருத்தர் சுமைய ஒருத்தர் சுமப்பாருன்னு நீ எழுதி வச்சிருக்கிற. குரான் வந்து சுமக்க மாட்டாருங்குது. கிறிஸ்தவத்தினுடைய பேசிக்கை இதில் அமைஞ்சிருக்கிறது. ஒருத்தர் சுமைய ஒருத்தர் சுமக்கிறார். ஒருத்தர் பாவத்தை, ஆதம் பாவம் செஞ்சதுனால நம்மெல்லாம் பாவி, பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறோம். அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு போய் தன்னை பழி கொடுத்துட்டு நம்ம பாவத்தை அவர் சுமந்துக்கிட்டாரு. அவர் சுமந்துக்கிட்டார் நம்ம நம்பினா நம்ம பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார்னா எத்தனை சுற்றி உழைச்சிக்கிட்டு ஒருத்தர் சுமைய ஒருத்தர் சுமக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் தான் அது நிறுவப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவமே அடித்தளமே எதில் இருக்குன்னு கேட்டால், அவன் ஒரு எல்லாரும் பாவியாக பிறக்கிறது நம்ம செஞ்ச பாவமா? ஆதம் செஞ்ச பாவம் அவங்க சொல்படி. அப்போ ஆதம் செஞ்ச பாவத்தினால நம்ம எப்படி பாவியாக பிறப்போம் அப்படி நம்ம கேட்குறோம்ல, பிறப்போன்னு அவங்க சொல்கிறாங்க. கூப்பிடும் போதே பாவி எல்லாரும் நல்லடியார்கள் நம்ம பேசுவோம், பாவிகளே அவங்க பேசுவாங்க ஆரம்பிக்கும் போதே, ஆரம்பிச்சு பாவிகளே அப்படிம்பாங்க. அப்போ நீ இது எப்படி காப்பி? மக்களை எல்லாம் நல்லவர்களாக பிறக்கிறார்கள், அதனால் ஃபித்ரா, ஃபித்ரத்துல் இஸ்லாமில் பிறக்கிறாங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இவன் பாவியை பிறக்கிறாங்கன்றான். இது எப்படி காப்பி? இப்போ காப்பின்னா நபர்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்க சொன்ன களங்கத்தை துடைப்பதற்கு அந்த பெயர்களை, அந்த வரலாற்று நாயகரை குரான் குறிப்பிடுகிறது. அவங்க சொன்ன மாதிரி சொல்வதற்கு குறிப்பிடவில்லை, அவங்க சொன்னதையே சொல்வதற்கு குறிப்பிடவில்லை, அவங்க சொன்னதை மறுப்பதற்கு குறிப்பிடவில்லை. சுலைமான் கஃபர சுலைமான், சுலைமான் காஃபிராக இருந்தது இல்லை,
ஏன்டா அவரை பத்தி அந்த மாதிரி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, அவங்களுடைய எல்லா விதமான தகிடு தத்தங்களையும் தோலுரிக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த குரான் இருக்கிறது. அப்ப இது காப்பி இல்லைங்கிறது, காப்பின்னா கொள்கை ஒன்று, கொள்கை அதே கொள்கை டிட்டோ இருந்தா கூட கருத்துல சிந்தனையில் காப்பின்னு சொல்லலாம், அந்த வார்த்தைக்கு வார்த்தை இல்லாட்டாலும் அதுல என்ன கருத்து இருக்குதோ அந்த கருத்து அப்படியே இருந்தால் காப்பிங்கலாம். அதுக்கு எதிரான கருத்துல இருக்குது, சிபாரசுக்கு வேலை இல்லைன்னு இருக்கிறது, ஒருத்தன் சும்மா ஒருத்தன் சுமக்க மாட்டான்னு இருக்கிறது, அப்ப அந்த ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் இருக்கிறது, கடவுளுக்கு பிள்ளை இல்லைன்னு இருக்கிறது, இதெல்லாம் நேர் எதிரானது தானே. அப்ப காப்பி இல்லைங்கிறதுக்கு ரெண்டு விதம், அந்த சில ஆட்கள் பேரை சொன்னாலும் அவங்க சொன்ன மாதிரி குரான் சொல்லலை, சரியா, கொள்கை எடுத்து சொன்னாலும் பைபிள் என்ன மாதிரி சொல்லுகிறதோ அந்த மாதிரி சொல்லவில்லை. பைபிள் சொல்வதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறது, குரான் என்ன சொல்லுகிறது, நீ பைபிள் நீ கையை வச்சு திருத்திட்ட, நீ நான் மாத்திக்கிட்ட, ஒரு இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அதை மறுக்கும் பொழுது இது எப்படி காப்பி ஆகும். அது போக இஸ்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தும் பொழுது அங்கே வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க மதீனாவில், சரியா, மக்காவில் இணைகற்பிப்பார்களும் இருந்தாங்க, மதீனாவில் அவங்க இருந்த மாதிரி சுற்றுவட்டார நாடுகள் பூராவுமே கிறிஸ்தவருடைய கையில் தான் இருந்தது, ரோமாபுரியுடைய மன்னர்களுடைய அவங்க ஆட்சியில் தான் இருந்தது, அதன் மூலமாகவும் அங்கெல்லாம் கிறிஸ்தவம் வந்து நுழைந்து இருந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைபிளில் என்ன இருக்குதோ அதையே காப்பி அடிச்சிருந்தா அவங்க ஏற்றுப்பானா, அந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, தன்னுடைய வேதத்தையே காப்பி அடித்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரையும் ஏற்றுக்கிற போகிறாங்க, ஏற்றுக்கொண்டது என்ன காட்டுது, டிஃப்ரெண்ட்டுன்னு காட்டுது, இவருக்கு கிறிஸ்தவர்களும் ஒரு வேதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் ஒரு வேதம்னு சொல்கிறாரு, அது வேணாம் இது வேணும்னு ஏற்றுக்கொண்டார்கள்னா அப்போ என்ன இல்லைன்னு அர்த்தம், காப்பி இல்லைங்கிறது தான் சான்று. அவங்க கையில் அந்த சாம்ராஜ்யத்தான் தொடர்ச்சி எரிஞ்சிட்டு முஸ்லீம் கையில் அந்த சாம்ராஜ்யமே வருது, ஒட்டுமொத்த மக்களும் இந்த பக்கம் அப்படி திரும்புகிறாங்க, அப்படி திரும்புகிறார்கள்டா என்ன அர்த்தம், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் இந்த அளவுக்கு இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படுறாங்க, எதை பார்த்துட்டு, குரானை பார்த்துட்டு, பைபிளும் அதே மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, இதை எங்கள்கிட்ட இருக்கான்றமானே, இது என்னப்பா புதுசாக சொல்கிற, எங்கள்கிட்ட இருக்கிற நீ வந்து சொல்கிற, நீ எங்கே இதுக்கு வா, நாங்கள் தான் உனக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கணும், இஸ்லாத்துக்கு வந்தாலையும் வென்றெடுத்துட்டு போயிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன, எல்லாரும் வந்துட்டாங்க, டோட்டலாக தொடச்சி எடுத்தாச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாது, அந்த மாதிரி தொடச்சி எடுக்கிற அளவுக்கு மதீனாவில் அவ்வளோ பியூர் ஆக்கி விட்டுட்டு போனாங்க. அப்போ கொலை செஞ்சு இல்லை, அவங்களெல்லாம் வென்றெடுத்து, அவர்களெல்லாம் வென்றெடுத்து இஸ்லாத்தின் பக்கம் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், இதில் காப்பி அடிக்கப்பட்டு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த அவர்கள்லாம் அப்துல்லா பின் சலாம் போன்ற பாதிரியார்கள் எல்லாம் இதன் பக்கம் வந்திருப்பார்களா, உங்களுடைய ஆதிக்கம் இன்றைக்கு வரை இருந்திருக்குமே, ரோமாபுரி கையில் தானே இருந்தது எல்லாமே, அரபு பிரதேசங்கள் பூராவுமே, அது உங்களை விட்டு ஏன் கையை விட்டு போணுச்சு, மக்கள் போனதுனால உங்களை விட்டு போயிடுச்சு, மக்கள் எதை நோக்கி வந்தாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அப்போ இதில் நம்ம என்ன அடிப்படை விளங்கி கொள்கிறோம், காப்பி இல்லை, காப்பி அடித்தார்கள்னு சொன்னால் இந்த மூணு விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், காப்பி அடித்தாங்கன்னா என்னென்னா இருக்கு, நீ உன் சுலைமானை பற்றி நீ என்ன சொல்கிறவா, நீ தாவூதை பற்றி என்ன சொல்கிறவா, எடுத்து வச்சுக்கிறணும், சரியா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதில் இருக்குது, அந்த விவரம்லாம் கிடைக்கும். இஸ்லாத்தில் என்ன அவர் வந்து சொல்லப்பட்டிருக்கு, இது காப்பியா எதிரா, இது காப்பியா மறுப்பா, ஒருவர் தப்பான ஒரு கருத்தை எழுதிட்டாரு அதை எடுத்து போட்டு நான் மறுக்கிறேன், இவர் எழுதின தப்புன்னு சொல்லி காப்பி அடிச்சு அனுப்பியில்லை, நீங்கள் ஒரு புஸ்தகம் எழுதிப்பிட்டீங்க அதில் வந்து ஏதோ ஒரு கருத்தை முன் வச்சுருக்குறீங்க, நான் மறுக்கும்போது சொல்லி தானே மறுக்கணும், இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார் இது தவறு, நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி எடுத்துட்டாரு, அப்படியே சொல்ல முடியும், இது காப்பியா மறுப்பு. குரான் என்பது மறுக்கிறது, எதை மறுக்கிறது, பைபிளை மறுக்கிறது, அதனுடைய எல்லா விதமான தவறுகளையும் திருத்துகிறது, அதை வந்து கண்டிக்கிறது, அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் நம்ம, இந்த கேள்வி தான் கொஞ்சம் அதிகமான மக்கள்கிட்ட கேட்பாங்க, காப்பி அடிச்சு முந்தி வந்ததுலேருந்து பிந்தி வந்தது காப்பின்னு சொல்கிறது ஒரு பைத்தியகார்த்தனம், அதையே சொன்னால் தான் காப்பி, அதையே சொன்னால் காப்பி ஆகும், அது அதை மாற்றி திருத்தி கரெக்டாக சொன்னால் என்னவாகாது, காப்பிங்கிற ஒரு அர்த்தத்தில் வராது. இது ஒரு மேட்ரு, இது ஒரு அடிப்படையாக விளங்கிக்கிறேன்னு, இதுக்கு ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து தர தேவையில்லை, இது தத்துவார்த்த ரீதியான விஷயம் தானே, தத்துவமாக சொன்னால் தத்துவமாக நீங்கள் பேசலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி பேசலாம், என்னப்பா காப்பிங்கிற, இது எப்படி காப்பிங்கிற, இதுக்கெல்லாம் டெக்ஸ்ட்டு அந்த இதெல்லாம் காட்ட தேவையில்லை, அவர்களும் நாமளும் அறிந்து வைத்திருக்கிற அந்த வாதங்களை வைத்து இது எப்படின்னு காப்பின்னு சொல்கிற,
ஹாப்பி இல்லை, உங்களை மறுக்கவும் செய்கிற நாங்கள், உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ஏழாம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை ஒரு தெளிவுபடுத்தின்னு ஒன்று. அடுத்ததாக இப்போ குரானுக்கு எதிராக சில வாதங்களை அவங்க வைக்குவாங்க. அந்த வாதங்களை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு வகைப்படுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், 100 கேள்வியை வந்து 4 தலைப்பில் அடைக்கிடலாம். கேள்வி தான் 100ஆக இருக்கும், அந்த 100 கேள்வி என்னவாக இருக்கும், 4 ஒரு பொதுவான தலைப்புகளை அடங்கியிருக்கும். அதில் என்ன கேள்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரு விதி இருக்குல்ல, அதிகமான கேள்வி விதி சம்பந்தமாக தான் இருக்கும். விதியில் என்ன வரும், முரணாக தான் வரும். விதி சம்பந்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனிதனை வழிகெடுக்கிறது யார், மனுஷன்தான் அப்படின்னு வரும். அல்லான்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறான் உங்களை வந்து கெட்டவனாக்குன்னு, அது யாருடைய வேலை, விதியை நம்பினா. விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட செயல் செய்கிறதுக்கு வந்து அல்லாதான் காரணம். அப்படி விதியை மறந்துட்டு பேசுனா நம்ம தான் காரணம். நான் ஒரு திருடுறேன்னு சொன்னால் விதியின் பேஸில் நின்று பேசுனா அதுக்கு யார் காரணம், அல்லாதான் காரணம். அவன் தான் அப்படி ஆக்கிட்டான், நானும் ஆகிட்டேன், அப்படி எழுதி வச்சுவிட்டான் அப்படின்னு வரும். விதி அப்படி மறந்துட்டு அல்லது ஒரு மறக்கடிச்சிட்டு பேசணும்னா ஏன்னா திருடுறேன்னு கேட்போம், நானா திருடுனேன் அப்படி அவன் கேட்பான். இந்த விதிங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முரணாக தானே இருக்குது. இப்படி நிறைய இருக்கு, அவன் காட்டுற கூட ஒரு 5-6 தான் காட்டுறான், நம்ம ஒரு 100 அவனுக்கு எடுத்து கொடுக்கலாம். இவ்வளோ இருக்கிற நீ நான் 5 கேட்குற எல்லாம் அதில் தான் அடங்கிடும். அந்த மாதிரி வசனத்தான் எடுப்பான், மனிதனை வழிகெடுப்பது அல்லாஹ் செய்தானா, இது பெரிய கேள்வி. மனிதன் அவனாக வழிகெட்டு போயிட்டானா, அல்லாஹ் வழிகெட்டானா, மனிதனுடைய வழிகேட்டுக்கு அவன் பொறுப்பா அல்லாஹ் பொறுப்பா, இப்படியான வசனங்களை கேட்கும்போது தனித்தனி கேள்வி மாதிரி தெரியும். எல்லாமே எதில் அடங்குறது, ஒரே விஷயத்தில் அடங்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், குரானில் ஒரு வசனம் வந்து 4:119, 4:120 உதாரணத்துக்கு தான் இது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், செய்தான் சொல்கிறான் அல்லாட்ட, நான் வந்து அவங்களுக்கு வழிகெடுப்பேன், ஆசை வார்த்தை காட்டுவேன், அவர்கள் கால்நடைகளுடைய காதுகள்லாம் அறுத்து விடுவார்கள் இப்படின்ற வசனத்தை எடுத்து போடுறாங்க. இது என்ன காட்டுகிறது, கேள்வி, இது என்ன காட்டுகிறது, செய்தான் தான் வழிகெடுக்கிறான் என்று காட்டுகிறது, குரானில் இருக்குது. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, 16:93 இது, இந்த 16:93 கிடைச்சிருக்கு, இதே வாசகம் 25 மேலே இருக்குது வசனத்தில். இதே எல்லாம் நாடிகர்கள் வழிகெடுப்பான்னு இருக்குல்ல, நாடிகள் நேர் வழிகாட்டுவானது, ஒன்றும் ஒரு வசனத்தில் மட்டும் நிறைய இருக்குது, ஒரு பெரிய தேடி எடுத்துருக்குறா உடனே ஒன்று. அல்ல 16:93 என்ன இருக்கிறது, யுதுல் மையஷா, நாடியவர்களை அல்லாஹ் தான் வழிகெடுக்கிறான். வழிகெடுக்கிறது யாரு, அல்லாஹ். முதல் என்ன சொன்னீங்க, சைத்தான், எப்படி கேள்வி, முதல் வசனத்தை சொன்னீங்க சைத்தான் வழி கெடுக்கிறாண்டு, ரெண்டாவது வசனம் சொல்றீங்க அல்லாஹ் வழி கெடுக்கிறாண்டு. அப்போ இது இது வேதமா, இது முரணா இருக்குதே, அப்போ முரண்பாடா பேசினா எப்படி அது சரியா வரும், இது இப்படின்னு சொல்லி இதை ஒன்று கேட்பாங்க. இது மாதிரி ஒரு நிறைய கேட்குறாங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்கு. மனிதன் தவறு செய்வதற்கு மனுஷன் பொறுப்பா அல்லாஹ் பொறுப்பா, ஒரு கேள்வி லிஸ்ட்டு அவங்க 5 போட்டிருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த விதி பற்றி குரான் தமிழாக்கத்தில் போட்டிருக்கோம்ல, நம்மளை அவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம், இது இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ லிஸ்ட்டு நம்மளே நினைஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். அதனால இவன் பார்க்கல, பார்க்காம என்ன செய்கிறாங்க, இவங்களா கஷ்டப்பட்டு எடுத்தது ஒரு 5-6 போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது மனிதன் வந்து மனிதன் தான் அவனுடைய செயலுக்கு பொறுப்பு, யார் மண் ஆமன பில்லாகி, யார் எதில் இருக்கான், இது 2:62 பக்கராவில் 62 வசனம் அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் வந்து ஈமான் கொள்கிறார்களோ, அல்லாவை நம்புகிறார்களோ, இறுதி நாளை நம்புகிறார்களோ, நல்லறங்கள் செய்கிறார்களோ, அவங்களுக்கு கூலி உண்டு. அப்போ நல்லறம் செய்வதெல்லாம் யாருடைய வேலை, மனுஷன் வேலை. நீ தான் ஈமான் கொள்ளணும், நீ தான் ஆகிரத்தை நம்பணும், நீ தான் நல்ல அமல் செய்யணும், உனக்கு கூலி இருக்குன்னு சொன்னால், அப்போ அவன் அவன் செயலுக்கு யார் பொறுப்பாளி, மனுஷன் பொறுப்பாளின்னு வருது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கிடையாது, அல்லாஹ் தான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு என்ன போடுறாங்கன்னு கேட்டால், உலாக்கின் அல்லாஹ் யுசக்கி மயசா, அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான், மணியும் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன, 24 அத்தியாயத்தில் அவங்க காற்று தான் இது. இது நிறைய இருக்குது, நீங்கள் அம்புட்டுமே நீங்கள் ஒரே லிஸ்ட்டில் கொண்டு வந்துட வேண்டியதான். ஒரு 50-60 வசனத்தை அவங்க போட்டாலுமே எல்லாமே எதுக்குள்ளே அடங்கிறது, விதிக்குள்ளே அடங்கிறது.
விதி சம்பந்தமான ஒன்றைத்தான் கேட்க முடியும். யார் கேட்டால் நாத்திகர்கள் அத்தங்கப்பாங்க. நாத்திகர்கள் இசு குரானில் கேட்குறாங்க என்ன கேட்பான், விதியைத்தான் கேட்பான். அப்படிங்கிறீங்க அப்புறம் அப்படிங்கிறீங்க, அதில் லாஜிக்கை கேட்குறனா வருதுல்ல. லாஜிக்கை கேட்குறாந்தா ஒருத்தன் நரகத்தில் போட போகிறான் இல்லை, எதுக்கு போடுவான், அவனுடைய செயலுக்கு போடுவான். அவனுடைய செயலுக்கு போட்டால் அவன் அல்லாட்ட கேட்க முடியும்ல, எப்படி என்னை இப்படி போட்ட, நீ இந்த மாதிரி செஞ்ச, நானாக அவன் செஞ்சேன், என்னை நீ தான் படைச்சிருக்க, நான் எங்கே செஞ்சேன், நான் வந்து ஒரு கெட்ட செயல் செஞ்சேன்னு சொன்னால் அந்த மாதிரி என்னை படைச்சது யாரு, நீ தானே போய் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்பான்ல. அப்போ வந்து இதுக்கு எது சரி சொல்லுங்கள், ஒன்று இவன் இவன் செயலுக்கு இவன் பொறுப்புன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வுக்கு எந்த ரோலும் இல்லைன்னு சொல்லுங்கள், இவன் செயலுக்கு இவன் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் இவன் நரகத்தில் போடாதிய, இவன் செயலுக்கு இவன் பொறுப்பு இல்லைன்னா இவன் எப்படி, இவனுக்கு எந்த ஒரு ரோலும் இல்லைன்னா இவன் எப்படி நரகத்தில் போடுறது அப்படின்னு நாத்திகர்கள் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரியான கேள்விகளை வைத்து கொண்டு தான் இவங்களும் கேட்குறாங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40% இவர்கள் குரானுக்கு எதிரான கேள்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு எதை பற்றி தான் இருக்கும், விதிங்கிற அடிப்படையில் மாற்றமாக தான் இருக்கும். விதிங்கிற அடிப்படையில் அப்படி டீப்பாக உள்ளே போனோம்னு சொன்னால் ரெண்டு முரணாக தானே இருக்கும், விதியை எடுத்து பார்த்தா முரணாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள இது வந்து ஒரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு 40 குற்றச்சாட்டுக்கான பதில் வழங்குதா. 40 குற்றச்சாட்டுக்குள்ள பதில்னு சொன்னால் உதாரணமாக நன்மை தீமை எங்கேருந்து வருது, ஒன்னால் தான் அல்லாவால் தான் இப்படி வரும், ஒன்னால் தான் வரும் அல்லாவால் தான் வரும். அப்புறம் மனிதன் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறது யார் மேலே குற்றம், மனுஷன் மேலே தான் குற்றம், அல்லாஹ் மேலே தான் குற்றம் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் வரும்னு வைங்களேன். இப்போ அவங்க சொல்லாத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது விதியை நம்புதல்ன்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் குரானில், பொருள் அட்டவணையில் குரான் தமிழாக்கணும் போட்டிருக்கோம்ல, அதில் பொருள் அட்டவணைன்னு போட்டிருக்கோம். அல்லாவை நம்புதல், வானவர்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல்ன்ட்டு விதியை நம்புதல்ன்ட்டு கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்கிறத தாண்டி நம்ம உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், இவ்வளோ இருக்கு நேர்வழியும் வழிகே அதில் கொடுத்ததான், இது நேர்வழியும் வழிகேடும் விதியின்படி. ஒரு வசனம் சொல்லலை, 3 வசனம் சொல்லுது, நேர்வழியும் வழிகேடும் விதியின்படி போட்டு வச்சு எடுத்து காட்டுறேன். அதுக்கடுத்து நேர்வழியும் வழிகேடும் அல்லாஹ்வுடைய கையில், அதுக்குள்ள வசனம் பாரு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நான் குரான் தமிழாக்கத்திலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ இந்த இவ்வளோ வசனம் இவ்வளவு மாற்றமா இருக்குல்ல, இவ்வளோ வசனம் இந்த நேர்வழியும் வழிகேடும் அல்லாவின் கையில் என்று சொல்வதற்கும் நேர்வழியும் வழிகேடும் உன் கையில் தான், நீ தான் காரணம் என்று சொல்வதும் நேர்முரன் தானே. அப்போ அப்படி சொல்லக்கூடிய இத்தனை வசனங்களும் இப்படி சொல்லக்கூடிய இத்தனை வசனத்துக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா. அப்படி இதெல்லாம் அவங்க சொல்லலை, தேடி பிடிச்சி நாளை எடுத்துருக்காங்கன்னு சொன்னால இது நாளைக்கு எடுக்கலாம். நீங்கள் என்ன வசனத்துக்குன்ற வசன வாரியாலும் வழக்கம் சொல்ல தேவையில்லை, பேசிக் எல்லாமே தான், பேசிக் என்ன அடிப்படை என்ன இதுதான். அதே மாதிரி பாருங்கள் அதில் வருஷம் வழிகெடுப்பது செய்தானின் வேலை அப்படின்னு பல வசனங்கள் லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். வழிகெடுப்பது தனது வழிகேட்டுக்கு மனிதன் தானே பொறுப்பாளி அப்படின்னு போட்டிருக்கிறோம். அருள் செல்வம் ஆட்சி எல்லாமே விதியின்படி தான், சண்டை சச்சரவு விதியின்படி தான், ஒருத்தனுக்கு கண்ணியம் இழிவு ஏற்படுதுன்னா அதுவும் விதியின்படி தான், மக்கள் துண்டு துண்டாக பிரிஞ்சு கிடக்கிறாங்கன்னா அதுவும் விதியின்படி தான், எல்லா அனைத்து விதியின்படி தான், ஒருத்தன் இன கற்பிக்கிறானே அது கூட விதியின்படி தான், வழிகெடுக்கிறான்னு அதுவும் விதியின்படி தான், உயிர் குலைய சிசுக்களை கொலை செஞ்சான்ல அது கூட விதிங்கிறான்ல, அவன் செய்யலை எல்லாம் விதி என் ப்ரோக்ராம் அப்படிங்கிறான். அப்போ இப்படி அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் அவங்க கேட்காது, நாளே கேட்கலாம். இப்போ அவர்கள் கேட்டதையும் வைத்துக் கொள்ளுங்க, அவங்க கேட்காது என்ன செய்யணும், அது இதுக்குள்ளே அடங்கணும். இப்படி குரானில் வந்து மாற்றமாக இருக்கும்ல, அல்லாஹ் செய்கிறான் மனுஷன் செய்கிறான், அல்லாஹ் செய்கிறான் சைத்தான் செய்கிறான், 3 சுற்றி வரும். எது வரும்னா அல்லாவா சைத்தானா அல்லாவா மனுஷனா சைத்தானா மனுஷனா இப்படிங்கிற மாதிரி சுற்றி வர்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா வேதத்தில் முரண்பாடு இருக்கலாமா இல்லை, நம்ம என்ன கேட்குறோம் அப்படி ஒன்றும் கேட்க முடியலை. எங்களுக்கு பாருங்கள் நம்ம என்ன கேட்டோம், எது கேட்டாங்கல்ல எதை சொல்லியிருந்தாங்கல்ல, நம்ம பைபிள் என்னென்ன கேட்குறோம், அசிங்கமான அருவறுப்பான கேட்டாலே காதை பொத்திக்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுக்கலான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் காட்ட தெரியல. ரொம்ப தேடி பிடிச்சி என்ன செய்கிறாங்க இது, இதுக்கு என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆன்சரு என்று கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருந்து இதை கேட்டீர்களேயானால்
இதே மாதிரி உங்க பைபிள்லாம் இருக்கிறது. அதாவது நீ ஒன்று இருக்கிற ஒன்று தவறுன்னு சொல்வதைத்தான் நீ கேட்கணும். பைபிளில் விதி இருக்கா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, மத போதகர்களுக்கு பைபிளை பற்றி அறியாமல் இருக்கிறதுனால அவங்க பைபிளில் விதி இருக்குங்கிற அவங்களுக்கு தெரியல. பைபிளில் விதியின்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போதகர்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, அப்ப இந்த விதி சம விதிங்கிறது முரணத்தான் இருக்கும். அது ஏன் முரணா இருக்கு? நம்ம லாஜிக்கா உள்ள வழக்கம் ரெண்டாவது சொல்றேன். அப்போ விதி அடிப்படையில் அல்லாவா செய்தானா அல்லாவா நீனா இந்த கேள்வி கேட்டார்களே, ஆனால் இது இதே கேள்வியை ஓன்ட்டையும் கேட்க முடியும். நீ அதை மறுத்து கொள்கிற வேதத்தை வைத்திருந்தால் இந்த கேள்வி நீ கேட்கலாம். இந்த கேள்வி அல்லாவா செய்தானான்னு ஓங்கிட்டையும் கேட்க முடியும். இந்த மனிதன் வழிகட்டு போவதற்கு மனிதன் காரணமா அல்லாதான் காரணமானதான் கேட்குற, உன்னுடைய பைபிள் பிரகாரம் இதை கேட்க முடியும். நீனு ரெண்டையும் சொல்கிற, நீ வழிகட்டு போனதுக்கு அல்லாஹ் கடவுள் தான் காரணம்னு நீனும் சொல்ற, அல்ல மனுஷன் தான் காரணம்னு சொல்ற. விதின்னு ஒத்துக்கொண்டால் அது வந்துடும். விதின்னு ஒத்துக்கொண்டால் என்னவாயிரேன் அந்த அர்த்தம் வந்துடும். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதில் வந்து 13:8 அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், உலக தோற்றம் முதல் இருக்கா சரி பைபிள் உத்தரணி இல்லையா சரி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டினா எது, ஆட்டுக்குட்டினா என்ன தெரியாதா? இயேசு. அவர் இயேசுக்கு அவங்க வச்சுக்கிற பேர் என்ன? தேவ ஆட்டுக்குட்டி. அதாவது எப்படி குர்பானிக்கு ஆட்டை பலி கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவரை பலி கொடுத்துட்டாராம். அவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு வச்சிருப்பாங்க. இவங்க ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்கன்னா யாரை குறிக்கிறாங்கன்னு அர்த்தம்? இயேசுவை தான் குறிக்குது. ஒரு பாட்டு கூட்டு படிப்பாங்க, தேவ ஆட்டுக்குட்டி வந்தீர்லாம் படிக்கிறாங்க இல்ல. அப்ப தேவ ஆட்டுக்கு 13:8 இருக்குல்ல, அதான். அதாவது உலக தோற்றம் முதல், உலகம் தோன்றியதுலேருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய, அடிக்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல இயேசுவை சொல்றாரு அப்படி. இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் யாருடையது? பவுல். பின்னாடி உள்ளவர் அவர் சொல்றாரு, பின்னாடி உள்ளவர் தானே. சரி, அப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத,
ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டினா கடவுள் கருத்து தானே அவர் இவங்களுக்கு, இவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் ஒன்று தான், இயேசும் ஒன்று தான், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடிங்கிறது அவர் கர்த்தர். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்காத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ சில பேர் வணங்குவார்கள்னு எழுதப்பட்டிருக்குதான், சில பேர் வணங்க மாட்டார்கள் எழுதப்பட்டிருக்குதான். யார் பேர்லாம் வணங்க மாட்டார்கள் எழுதப்பட்டிருக்கோ அவங்கள தவிர பாக்கி எல்லாரும் வணங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எதை காட்டுது? ஒருத்தன் வணங்குறது அவங்க கையில் இல்லை. அந்த தேவ ஆட்டுக்குட்டி புஸ்தகத்தில் வணங்குவான்னு எழுதியிருந்தா வணங்குவான், வணங்க மாட்டான்னு எழுதியிருந்தா வணங்க மாட்டான். இதுக்கு என்ன மீனிங் அப்போ? அப்போ இதே கேள்வி ஒன்று திருப்பி என்ன செய்யணும், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. இப்போ வந்து நான் வந்து ஒரு கெட்ட செயலை செய்கிறேன்டா வணங்குறேன்னா அதுக்கு யார் காரணம்? நானா காரணம்? அவன்தான் காரணங்கிற, அப்போ நான் தான் காரணம்னு வர சொல்கிறேன். அவன் தான் காரணம் அப்படி ஏற்றுக்கிட்டா நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற வந்துக்கிட்டு, நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாது. தேவ ஆட்டுக்குட்டி தான் எழுதி வச்சுட்டார, தேவ ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சு விட்டீங்களே. எழுதி வச்சவன் தான் வணங்குவான், எழுதி வைக்காத வணங்க மாட்டான்னு இருக்குது. ஏன் எங்கள்கிட்ட வந்து நீ பிரச்சாரம் பண்ணுற? அவள் பிரச்சாரம் பண்ணுவதிலிருந்து காட்டுகிறது எழுதலேண்டு பிரச்சாரம். இந்த பைபிளை பார்க்கும்போது தெரிகிறது எழுதியிருக்குண்டு. இதுக்கு சொல்லு பதில், என்கிட்ட கேட்டு அந்த கையில் கொண்ட போகிறதா அப்படின்னு வந்துடுது. இதெல்லாம் அவங்க பார்க்கறதுல விதி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம கிறிஸ்தவத்தில் விதின்னு கிடையாது, அதனால் இப்படி கேட்டு பார்ப்போம். அதுதான் அந்த கேள்வி அவங்களுக்கு தெரியல விஷயம். உனக்கு பைபிளை நான் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதே வெளிப்படுத்தினதில் வந்து 20:12 என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும், அதாவது எல்லாம் இறந்து போயிடுறாங்க, இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மகசர் மைதானம் இருக்குல்ல அதை பார்க்குறாரு. மணக்கண்ணில் பார்த்தார்னா, சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சிறுவர் பெரிய எல்லாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்களாம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. எல்லா புஸ்தகமும் திறக்கப்படுதுன்னா அவங்கவுங்க செயலுக்கு புஸ்தகம் இருக்கும்ல, அந்த புஸ்தகம் ஓம் புஸ்தகம் ஏன் புஸ்தகம்னு திறக்கிறாங்க. அது போக ஒரு ஜீவ புஸ்தகம் கொண்டு வாடான்னு சொல்லி அதை திறக்கிறாங்களாம். அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள். அந்த புஸ்தகத்தில் இவன் சொர்க்கவாசியாக இருப்பான் எழுதப்பட்டிருக்கான், அவன்லாம் கரெக்டாக போயிருக்காங்களாம். இவன் நரகவாசி இருப்பான்னு எழுதப்பட்டிருக்கான். ஒரு பார்க்குறாராம் புஸ்தகத்தையும் பார்க்குறான், அதையும் பார்க்குறாரான், கரெக்டாக இருக்கு. ஏன் கந்தசாமி ஓகே நரகம், குப்புசாமி சொர்க்கம், கரெக்டாக வருதான் லிஸ்ட் படி. அப்ப நீ முன்னாடி தீர்மானி வச்சுட்டீங்களப்ப, நீ தேவ புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுப்பிட்ட என்னென்னு, இவன் சொர்க்கவாசி இவன் நரகவாசி எழுதி வச்சுப்பிட்ட. இது எதை காட்டுது? எதை காட்டுது? அவர் தான் கடவுள் தான் எல்லாத்தையும் காரணம்னு காட்டுது. இந்த வசனத்தை தவிர உள்ள எல்லா வசனமும் மனுஷன் காரணம்னு காட்டுது. இப்போ நம்ம விதிக்கு எடுத்து காட்ட போறோம்ல, அந்த வசனத்தை கழிச்சுட்டு பார்த்தா ஒட்டுமொத்த பைபிள் என்ன சொல்லுது? அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான், ஓடனான், பிடிச்சான், வப்பாட்டி வச்சிருந்தான், குலை செஞ்சான், பார்த்தாலும் யார் செஞ்சா எல்லாமே டோட்டல். இப்போ நம்ம எடுத்து காட்டுகிற வசனத்தை தவிர உள்ள பைபிளின் அத்தனை வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் எதை வேணாலும் தூக்கி போட்டுருவான். சாலமோனை பற்றி எழுத கொண்டா, சாலமோன் திருந்தா, யார் சொன்னா? சாலமோன் அப்படி வச்சாரா? எங்கடா வச்சாரு? எந்த பிள்ளைட இருக்கு? புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க. அப்போ சாலமோன் இங்கே பண்ணாரு? அப்போ சாலமோன் வப்பாட்டி வச்சிருந்தாரா, கர்த்தர் வப்பாட்டி வைக்கிற மாதிரி அமைச்சாரா? சொல்லு முரண்பாடு. அப்போ நம்மள்கிட்ட கேட்குற அவ்வளோ அவன் ஆளாயிடறானா? அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட படி தான் மருத்துவர்கள்லாம் பார்க்குறாங்களாம்.
27 அதில் என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டி இருக்கார்ல, அவருடைய தேவ ஆட்டுக்குட்டினா கர்த்தர், ஆட்டுக்குட்டினா இயேசு, இயேசுனா கர்த்தர். அப்படி அது ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டியா பலி கொடுத்தா, அதே முரண்பாடு. அவருக்கு தேவனுக்கு பலி கொடுத்ததுனால ஆட்டுக்குட்டி மாங்க, அப்புறம் அவரே தேவன் மாங்க. அவர் ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி பலிக்கணுமா இல்லையா? அப்ப அந்த தேவ ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவை மாத்திரம்தான் அதில் பிரவேசிக்கும். அப்ப அதுல பிரவேசிக்கிறதுக்கு ஒரு தேவ ஆட்டுக்குட்டி ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாச்சு, அந்த புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. அதுல எழுதினவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமே தவிர, பரலோக ராஜ்யம் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர, அதுல எழுதப்படாட்டி போக முடியாது. அப்ப மனிதனுக்கு எந்த ஒரு ரோலும் இல்லை. இதை தவிர எல்லா வசனமும் சொல்லுது ரோல் இருக்குண்டு. இப்ப நம்ம எடுத்து காட்டின ஒரு 20 வசனம் காட்டணும்னு வைங்களேன், நமக்கு தெரியாம ஒரு 50 வசனம் இருக்கு வைங்களேன். இந்த 50 வசனத்தை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பைபிளும் சொல்லுகிறது, அந்த செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளி. ஆட்சியா இருந்தான், அதை செஞ்சான், இதை செஞ்சான், அங்கே போனான், இங்கே போனான், அதை உடைச்சான், இதை இடிச்சான் எல்லாம் வரும்ல, அவன் செஞ்சான்னு எழுதி வச்சிருக்கிற. ஆதி பாவம் செஞ்சு ஆதம் செஞ்சாங்க, அதுவே தப்பா இருக்க. நீ ஆதம் தப்பு செஞ்சாரு பாவம்ங்கிற இதில் சொல்ல ஆதம் செய்யலன்னு சொல்லுது. ஆதம் எங்கடா சொன்னாரு, எழுதி வச்சாச்சடா, எழுதுன செஞ்சிருக்கிற அவர். அவர் மேல என்ன ரோல், என்ன ரோல் அவருக்கு இருக்குது? பிறவி போக மாறி விட்டு போயிடும். ஆதம் தப்பு செஞ்சாருங்கிறிய, ஆதம் தப்பு செஞ்சாரு என்பதும் ஜீவ புஸ்தகத்தில் அவர் லிஸ்ட்ல அவர் பேர் இல்லைங்கிறதும் என்ன 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 சொல்லுது? என்ன முரணா தானே இருக்கு, ரெண்டு நீ எதை ஏத்துக்கிற? அப்ப இந்த கேட்கிற எல்லா கேள்வியும் அங்கேயும் வந்துடுது. அதுக்கப்புறம் அதுக்கு இது வந்து இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் வந்து இப்போ உள்ள புதிய ஏற்பாடு விஷயம். பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கீதம், சங்கீதத்தில் 139:4 சங்கீதம்ங்கிறதுல வந்து 139 அதிகாரத்தில் 4 வசனம் கடவுளே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கடவுள்கிட்ட தாவீது ராஜா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த சொல்லுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது, நான் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும், நான் இதைத்தான் சொல்லுவேன் என்பது உனக்கு தெரியும். அப்போ நீ எதை தீர்மானிச்சிருக்கிறாயோ அதுதான் நான் பேச முடியுமே தவிர நானே பேச இயலாதுங்கிறாரு. யாரு சங்கீதத்தில் பேசுகிறார்? தாவீது. 139 இது பழசு, புதுசுலையும் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் பழைய ஏற்பாடு தானே. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடவுளை நோக்கி பாடக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், துவா. கடவுள்கிட்ட ஒரு துவா செய்கிற மாதிரி உள்ளதுதான் சங்கீதங்கிறது. அப்போ கடவுள்கிட்ட ஒரு துவா செய்யும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே அவையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீரே அப்படின்றா. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ குரான் அப்படி இதே மாதிரி கருத்துரு உமாத்தசா கூட இல்லா ஏசாரலாம், அல்லா நாடாமல் நீங்கள் நாடையலாது. இவன் சொல்லுக்கு தான் படிச்சிருக்கான், நம்ம நினப்புக்கே போட்டோம். நீ நினைக்கிறதுக்கு வந்து அவன் நினைச்சிருவான், அவனுக்குதா நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் நினைச்சிருவான் இருக்குத, அது அது ஒட்டி உள்ளது சங்கீதத்தில். அப்படின்னா என்ன வழங்குதுன்னா, எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் நம்மளா செய்யறது இல்லை, நம்ம செய்வதற்கு முன்னாடி அவர் நாடி விட்டாரு, அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அப்போ அவர் டிசைட் பண்ணபடி தான் நான் பேச இயலும். அப்போ எனக்கு எந்த ரோலும் இல்லை. ஒட்டுமொத்த பைபிள் ரோல் இருக்குங்குது, சங்கீதம் வந்து ரோல் இல்லைங்குது. இது எதை எதை சரிங்கிற எதை தவறுங்கிற அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பேசிக்கில் வந்துடும். நம்பரா உமா தசா உன இல்லா ஏசா இல்லா இதை நம்ம பாருங்க. இதை சம்சு குவீரத்துன்னு வரும்ல அந்த சூரா. அதுக்கடுத்து வந்து அதாவது என் கருவை, இது என்ன, இது சங்கீதத்தில் 139:16 அதே அதிகாரத்தில் இது 16 வசனம். என் கருவை அல்லாட்டை நோக்கி பேசுகிறார், கடவுளை நோக்கி பேசுகிறார், என் கருவை உம்முடைய இறைவனுடைய உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும்
இல்லாத போதே, அதான் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பிறக்கவே இல்லை தாவீது, கருவாக இருக்கிறார்ல, அதை கடவுள்கிட்ட சொல்கிறாரு, என் கரு இருக்குல்ல, என் கருவை நீ பார்த்தாய், அந்த கருவில் கையும் இல்லை காலும் இல்லை மூக்கும் இல்லை வாயும் இல்லை, அதெல்லாம் இருந்ததை நீ பார்த்தாய். அதாவது அந்த கருவில் இந்த மாதிரி நான் இருப்பேன் இருக்குல்ல, இப்படித்தான் நான் இருப்பேன் என்பதை நீ நினைச்சிட்ட, அது சொல்கிறாரு. என் கருவை, கருவுனா கற்பப்பையில் கருவாக இருப்பார்ல, அது சொல்கிறாரு தாவீது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, உம்முடையனா இறைவனுடைய கர்த்தருடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில், அவயமடா உறுப்பு, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அப்போ என் அவயவங்கள்டா உறுப்பில் கண்ணும் இல்லை மூக்கும் இல்லை ஒன்றுமே எனக்கு இல்லை, இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் இருந்தது. அதை எனக்கு கண்ணே இல்லை அந்த கருவில், அது ஏற்படும் எழுதி வச்சிருக்கிற. என்னைக்கு ஏற்படும், ஏற்படும் நாள், என்னைக்கு இந்த கை முளைக்கும், என்னைக்கு கால் முளைக்கும், கருவில் உள்ள அந்த கற்பத்தில் உள்ள கருவுக்கு எப்போ வந்து கை வரும் கால் வரும்னு நீ உனக்கு தெரியுமே, நீ தானே முடிவு செய்கிறாய். அப்போ இதில் நமக்கு எந்த ரோலும் இல்லை. அப்போ விதின்னு ஒன்று இருக்கிறத காட்டுதான் இல்லையா, எல்லாமும் உங்கள் புஸ்தகத்தை எழுதியிருக்க. நான் இப்போ தான் இப்போ என்னை பிறந்திருக்கிறேன், உன் புஸ்தகம் ஆதமுகலாம் முந்தினது. தாவீதுடைய பாஷையில் சொல்கிறான் தான், இவர் வந்து ரொம்ப பிந்தினவர், புஸ்தகம் ஆதாமுகலாம் முந்தினது. அப்போ ஆதாமெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தின புஸ்தகத்திலேயே தாவீதுடைய கருவை கடவுள் பார்த்துருக்கிறாரு, அந்த கருவுக்கு எப்போ கை வரும்னு பார்த்துருக்கிறாரு, கண்ணு எப்போ வரும்னு பார்த்துருக்கிறாரு, பார்த்து எழுதி வச்சுக்கிட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லை, எழுதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு, இத்தனாந்தேதி தாவீதுக்கு கண்ணு வரும், இத்தனாந்தேதி கல் கை முளைக்கும், இத்தனாந்தேதி கால் முளைக்கும்னு தேதி நிமிஷம் டைம் வினாடி வரைக்கும் மைக்ரோ செகண்ட் ரிப்போர்ட் எழுதியிருப்பார் கடவுள், துல்லியமாக இருக்கணும்ல, எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அது உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ இது இப்படித்தான் அந்த அவங்களுடைய நம்பிக்கையும் விதியின் அடிப்படையெல்லாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எப்படி விதியின் அடிப்படையில் இருக்கிறதோ, அவங்க நம்பிக்கை அந்த அடிப்படையில் இருக்கிறது. இது ஒரு ஆதாரம். அது மாதிரி உபாகமம், உபாகமம்ங்கிறது மோசை எழுதுனதாக இவங்க நம்புறாங்கல்ல, அதில் உள்ளது மோசை தானே உபாகமம். முதல் அஞ்சு ஆகமத்தில் வந்து மோசை எழுதுனா சொல்லுவாங்க, அந்த அஞ்சில் அஞ்சாவது எது உபாகமம். அப்போ மோசை எழுதுறாரு, தாவீது ராஜா எழுதிட்டாரா, மோசை எழுதுறாரு. என்ன செய்கிறாருன்னா, அநேக தீங்குகளும் இட்டுக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார் மோசைட்ட கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் ஆணையிட்டு ஒரு இங்கேருந்து வச்சுருவோம், நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உனக்கு இந்த தேசத்தை நான் தர்றேன் அப்படின்னு ஆணையிட்டு கடவுள் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இந்த நேரத்திலேயே தேசத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லிவிட்டேன், உன்ன உனைய குடி அமர்த்தல, இப்பவே எனக்கு தெரியும் இன்னது நின்னது நடக்கும் என்று நான் அறிவேன். அப்போ ஒரு தேசத்தை கடவுள் காட்டுறாரு, இதை உங்க இஸ்ரவேலருக்கு நான் தர்றேன்னு சொல்றாரு, இன்னும் நீங்க அங்கே போகவே இல்லை, எனக்கு தெரியும் அந்த நான் அந்த எப்போ உனக்கு அந்த தேசத்தை கொடுக்கறேனோ அப்பவே அங்கே நீ யார் யார் போவீங்க, எத்தனை பேர் போவீங்க, அங்கே என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு கர்த்தர் வந்து சொன்னதாக உபாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. 31:21 உபாகமத்தில் 31:21. அப்போ இது என்ன விளங்குது, முந்தைய ஏற்பாடுகளில் பார்த்தாலும் இறைவனுடைய விதியில் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரிகிறது. போட்டுக்கலாம் நம்பரா, சரி சரி. அப்போ இது என்ன அடிப்படை வழங்க, அவங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குது அவங்களுக்கு, அவர்கள் எல்லாமே இந்த விதியில் கேட்டார்களே, ஆனால் இதெல்லாம் எடுத்துக்காட்டி பைபிளுடைய எந்த வசனத்தையும் எடுத்து காட்டி இதை எடுத்து வச்சுக்கிறங்க, எந்த வசனத்தை விட இது முறைன்னு சொல்லி போடலாம், ஏன் அது போன வரலாறு தான் இருக்கும். பைபிளில் கொள்கை கோட்பாடுலாம் ஜாஸ்தியாக இருக்காது, எல்லாம் இவன் அவனை பெத்தாம இவனை பெத்தாம அங்கே போனா இங்கே போனா இதுதான் இருக்கும். அப்போ அவனை பெத்தாங்கிறது பிடிக்கலாம், அவனை பெத்தான் அவங்க பெத்தான் நீங்களும் கூட எழுதி வச்சிருக்கிற என்ன அவங்க பெத்தான் அப்படி அது கூட முரண், நீ பெத்தான்ங்கிற பிறவெல்லாம் இல்லை இவன் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்கிற இதுதான் நடக்குதுங்கிற அப்படின்னு எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டும் இதனோடு முரண்டு சொல்லிடலாம். நீங்கள் கேட்குற மாதிரியே
விதியில தானே கேட்கிற. அப்ப விதி அடிப்படையில் கேட்பாயானால் 40 கேள்வி 50 கேள்வி கேளு. 40 கேள்வி கிடையாது, ஒரு கேள்வி தான் அது. நீ அதை 40 போட்டீங்கன்னா நாங்க பைபிள் மொத்தம் எத்தனை வசனம் இருக்கேன் தெரியலையா, எத்தனை ஒரு 25-30,000 வசனம் இருக்கு வச்சுக்கிறோமே, அவனுக்கு தான் கூட தான் இருக்கும். வசனங்களுமே இந்த வசனங்கள் மாத்தம், இந்த விதியை சொல்லக்கூடிய சில வசனங்கள் வருதுல, இது எல்லாத்தையும் கவுண்டர் கொடுத்து கிடையாதுங்கிறது, அது எல்லாம் பொய்ன்றது. இது அவர் செஞ்சாருங்க, அவர் செய்யலங்குது, இது அவர் என்னமோ பண்ணாருங்க. இப்ப அவர் எங்கப்பா செஞ்சார், தண்டிச்சாருனா கடவுள் இருக்க தண்டிச்சாரு, அந்த தொடச்சதுல கையை விட்டு அவர் செய்யல, அவர் செஞ்சாரு, அவர் அப்படி எழுதி வச்சு செஞ்சு விட்டாரு. எழுதினவர் அவர் தானே, அவர் தானே எழுதினாரு, இவர் கையை விடுவார்னு அவர் தெரியல. சரி, அப்ப இது ஒரு அடிப்படை, இது உபாகமாச்சா, இது நம்பராச்சு நீங்களே பாத்துக்கலாம்ல, முதல் இடத்துல வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த மத்தேயு சொல்றாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்களில் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில விழாது. மனுஷனுக்கு மட்டும் விதி எழுதுல, அவரு ஒரு பறவை கீழே நீ பாட்டு காசுக்கு 2 குருவி வைக்கிற, இந்த குருவி கீழே உழுதும் பிடிச்சிட்டு வந்திருக்கிற, இது கீழே உழுதும் எழுதி வச்சிருக்கடா, இந்த கீழே 2 குருவி உழுதும் பிடிச்சிட்டு வந்திருக்கிற. அவன் வியாபாரம் பண்றான், அவன்கிட்ட போய் கொள்கை விளக்கம் பண்றாரு, அவன் காசுக்கு 2 அடைக்கலான்னு குருவி வைக்கிறாய், இந்த குருவி உனக்கு எப்படி கிடைச்சு தெரியுமா, இந்த குருவி 2 கீழே உழுந்து எழுதி வச்சாரு, அதன்படி உழுந்துச்சு, அதன் எடுத்துட்டு வைக்கிறேன்னு சொல்லி அங்க போயிட்டு வியாபாரிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு அவரு. இயேசு சொன்ன, இயேசு சொன்னதா சொல்றாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் அந்த தாண்டி ஒரு முடி இருக்காது, எத்தனை முடின்னு எழுதி எண்ணி வச்சிருக்கிறாரோ அதுதான் இருக்குமே தவிர கூடவோ குறையவோ செய்யாது. ஒன்னு கூடுச்சுன்னா அதுவும் எழுதப்பட்டிருக்கும், இன்னைக்கு 4 முடி உதிர்ந்து விட்டால் அதுவும் எழுதப்பட்டிருக்கும், இத்தனை செகண்ட 4 முடி உதிரும், 8 முடி முளைக்கும் சொன்னா அதுவும் எழுதப்பட்டிருக்கும். அப்ப முடி வரைக்கும் எழுதி வச்சிருக்கேங்க. மத்தேயுல 10:29-30, மத்தேயுல 10 29-30, அதே மாதிரி இல்ல நம்பரா குறிச்சுக்கிறங்க, இதே இந்த பேசிக் வந்துருவோம், நீங்க தான் தவால் உள்ள ஆளுக்கு தானே, ஒன்னு விளக்க தேவையில்லை, இதான வச்சுக்கணும், எல்லாத்தையும் வச்சுக்கிறங்க. அப்புறம் எபேசியர், எபேசியரா எபேசியருங்க, ஒருத்தர் மாதிரியா பண்ணிருக்காங்க, 1:4, அது எபேசியர்லயே 1:10-11. அப்புறம் ரோமர் 8:28. அப்புறம் ரோமர் 9:1-23 வரைக்கும் எல்லாம் வரிசையா தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் முதலாம் கொரிந்தியர்ல 2:7, 2 Corinthians 7:7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டேங்கிறார், இப்படி நிறைய எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. சரி, அடிப்படைக்கு வருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டா, அப்படி சில வசனங்களை பைபிளை பத்தி பாத்தீங்கன்னா மனுஷன் தான் அவனுடைய செயலுக்கு பொறுப்பாளின்னு காட்டுது, சில வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் பொறுப்பாளி, ஜீவ புஸ்தகம் தான் பொறுப்பாளி, ஆட்டுக்குட்டி தான் பொறுப்பாளின்னு வருது, ஆட்டுக்குட்டியா தேவ புஸ்தகமும். அப்போ இது இதுதானே இங்கேயும் வருது, நீ கேட்கறதா இருந்தா உன் வேதனை மறுக்கணும்,
மறுத்து இருந்தா தான் நீ கூப்பிடுறது தானே கேட்குற, எது கேட்குற, இதை விட்டுட்டு அதை வாங்கன்னு கூப்பிடுறதா இருந்தா உங்ககிட்ட இல்லாம தானே இருக்குன்னு, உங்ககிட்ட இருக்கிறது தானே இங்கே இருக்குதப்ப. அப்போ இது இங்கிறது உங்க பேசிக்கல உள்ளதான மோசே தாவியதுன்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய சித்தாந்தம் உண்டாக்குனாங்கல்ல இயேசுக்கு பின்னாடி, அவங்களும் சுயசேதத்தில் ஒத்துக்கிட்ட எழுதி தானே இருக்கிறாங்க. இதுக்கு பின் இதை மாத்தினது யாரு? அவங்களுக்கு அவங்க தான் மாத்தினவங்களே. அதுக்கு பின்னாடி யார் அடிப்படையை மாத்தினது? அப்ப என்னன்னு கேட்டா, அந்த இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே ஒழுங்குதா, செல்வத்தை பொறுத்தவங்க நீ உழைச்சி சம்பாதி பணக்காரன் ஆகுறான், எதனால ஆகுறான், அவங்களே போல ஆகுறான் நம்ம சொல்லுவோம். இல்லை அல்லாவுடைய எல்லாம் நான் ரெண்டு முரண் தான் இருக்கும், அல்லாவுடைய விதியின்படி தான் ஆகுறான்னு சொன்னாலும் அவன் உழைப்பின்படி தான் ஆகுறான்னு சொன்னால் ரெண்டு முரணா இல்லையா? முரண் தான். அவன் நான் என்னதான் உழைச்சாலும் கிடைக்காதுக்கு அர்த்தம், இறைவன் விதிப்படி நடக்குன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் என்ன உழைச்சாலும் கிடைக்காது. என்னங்கதா அந்த மாதிரி எல்லாத்துலையும் இது வந்துடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நாலு வகையான தலைப்பில் அவங்க கேள்வி அடங்குதுன்னு சொன்னேன். முதல் வகை என்னென்னு கேட்டால் எல்லாம் விதியை அடிப்படையாக கொண்ட வசனங்களாக இருப்பாங்க, அதில் முரண்பாடு இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட காட்டுவார்கள். அப்படி காட்டுவார்களே ஆனால் அவங்களுக்கு இரு பதில் நம்ம சொல்லணும். ஒன்று, இது வந்து நீ கேட்க உனக்கு தகுதி இல்லை, இது நீயும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய வேதத்தில் உள்ள ஓ வேதத்திலையும் இருக்கிற ஒரு தத்துவம், இந்த கேள்வி அம்புட்டு பைபிள் வசனத்திலையும் வரும், நீ குறைவாக தான் எங்கள்ட்ட காட்டுவேன். அவங்கள்ட்ட என்ன, நம்ம இதில் வரலாறு கம்மி, வரலாறுல தானே இதெல்லாம் சொல்ல முடியும். விதிங்கிறது அவர் அதை செஞ்சார் இவர் இதை செஞ்சார்ல தான் சொல்ல முடியும். தொழுவு நோம்பு கட்டளை காட்டையில்லாது. நம்ம குரானில் இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் ஆர்டர்களும் போதனைகளும் தான் இருக்கிறது, வரலாறு ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. பைபிள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே போனார் வந்தார், அது எல்லாமே மலை ஜலம் கழிச்சு வரைக்கும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்தில் வழிக்கு போனார், அங்கே தூங்கினார், இங்கே ஒரு குடிசையை போட்டார், குடிசைக்கு நாலு காலை ஊண்டினார், அந்த நாளுக்கு முன்னே இதெல்லாம் வராதுல்ல. குடிசையை போட்டாருங்கிற எல்லாம் விளங்கிட்டார் கூட விட மாட்டாங்க. குடிசைக்கு நாலு கால் ஊண்டினார், மேலே கூரையை போட்டார், கீழே தரையை முழுகினார், இதுதான் எழுதி வச்சுக்கிறீங்கள. அவர் எங்க முழுகினாரு, கூற அவர் எங்க போட்டாரு? அப்ப நீ கேட்கறது குரான்ல வரலாறா வரக்கூடிய சிலதுல கேட்க முடியும். இந்த மாதிரி நீ பைபிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் வருது. அது வந்து என்ன, ஒட்டு மொத்தமா முரணா போயிடுதப்பா. அந்த விதியை சொல்ற வசனங்களுக்கு நம்ம தேடி எடுத்தது இவ்வளவுதான், இன்னும் நிறைய இருக்கும் தேடி பாத்தீங்கன்னா. நீங்க படிச்சுட்டு வந்தா கூட இதெல்லாம் இந்த விதி சம்பந்தமா வருது குறிச்சுக்கணும், நீங்க நோட் பண்ணிக்கிறனு, இன்னும் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதுக்கு ஒரு பதில சொல்லிடுறோம். ஒன்று, அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கேள்வியை வந்து அவங்களுக்கு நம்ம விளக்கம்னு சொன்னோம்ல, இது வந்து எதிர்வாதம், பதில் வந்து ஒரு டிஃபென்ஸ் உள்ள பதில் இது. அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல, அப்படின்னா நீங்க குரானும் முரணும் பைபிள் முரணும் ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்பாடுது. குரான் முரணா இருக்குது, பைபிள் முரணும், சரி நாங்கள் பைபிள் முரணும் ஒத்துக்கிட்டோம், அப்போ நீங்க குரான் முரணும் ஒத்து அப்படி கேட்பான்ல, அந்த ஒரு கேள்வி வருங்கிறதுனால அதுக்கு ஒரு பதில், மற்ற நாத்திகர்கள் கேட்பாங்கல்ல அதுக்கும் ஒரு பதில் கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு பதில் வந்து விதியை விதி ஒரு விளக்குன்னு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், படித்தாலும் கை எதுக்கும் வைப்போம், ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆறு எழுதமாக படிச்சிருக்கிறீங்க. விதி ஒரு விளக்குன்னு புஸ்தகம் போடுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குரானுடைய தமிழாக்கத்தில் 289வது குறிப்பு, குரான் தமிழாக்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்கோம்ல பின்னாடி, அதில் 289 குறிப்பில் விதியை நம்புதல் மூட நம்பிக்கையா, விதியை நம்புறது வந்து மூட நம்பிக்கையான்னு தலைப்பில் கொடுத்துருக்குறோம். அதில் சாவகாசமாக நீங்கள் படித்து கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ மேம்போக்கான விஷயந்தான், அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது அதனுடைய சாறு இதில் இருக்கும், புஸ்தகத்தில் உள்ள சாராம்சம் வந்து குரான் தமிழாக்கத்திலையும் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த கேள்விக்கு அடுத்த வகையான பதில் என்னன்னு கேட்டால், இது முரண்பாடுங்கிறீங்கள, முரண்பாடு தான், இது முரண்பாடாக தான் இருக்குது என்பது தான் அறிவியல் கண்டுபிடிப்புல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுற, நீ அறிவாளியாக தானே கேட்குற, நீ விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனுக்கும் சில ஒரு செயலை செய்கிறான்ல அந்த மாதிரி அவனுடைய ப்ரோக்ராம் அமைக்கப்பட்டு இருக்கிறது, மூளையிலேயே சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது, அதன்படி தான் அவன் செய்கிறான் அப்படின்னு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுடைய நீண்ட ஒரு கட்டுரையை இந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்த கட்டுரையை மையமாக வச்சு தான் அந்த விளக்கத்தையும் எழுதியிருக்கோம், ஆதாரம்லாம் கொடுத்துருக்கோம், எந்த தேதியில் உள்ள இந்து பேப்பரு அதில் என்ன எழுதியிருந்தாங்கல்ல அந்த சொன்ன அந்த குறிப்புகள் அதில் விவரம் இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், ஒருத்தன் திருடுறான், அவனுக்கு நீ என்ன தான் அறிவுரை சொன்னாலும் அவன் திருத மாட்டான், அவன் மூளையை சோதிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி செய்யணும்னு அவனுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது.
புரோகிராமில் எழுதப்பட்டு இருக்கிறது, அப்படி தான் செய்வான். அதுபோக அதிலே வகை இருக்குது. அதில் இந்த செயின் திருடுறவன் செயினை தான் திருடுவான், ஃபோனை தொடவே மாட்டான். ஆமாங்க, அப்படி அப்படி இருக்காங்க. ஃபோன் திருடுறவன் நகை கடந்தால் கூட எடுக்க மாட்டான், அப்படி இருக்காங்க. அப்போ பிக் பாயிண்ட் அடிக்கிற பிக் பாயிண்ட் தான் அடிப்பான். கதை உடைச்சிட்டு போகிறோம், கதை உடைப்பு கண்ணக்கோள் போகிறோம், கண்ணக்கோள் போடுவான். ஒவ்வொருத்தனும் ஒரு மைண்ட் செட்டாக இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டுங்கிறது தானே விதி. அவனுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாடு அவனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த தப்பை செய்தாலும் எந்த மாதிரி செய்வார்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு மூளையில் புரோகிராம் இருப்பதை கண்டறிந்து விட்டார்கள் விஞ்ஞானிகள். பார்த்துட்டான், எல்லா குற்றவாளிகளையும் பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து மற்றவனுக்கு இல்லாத மாதிரி இவனுக்கு ஒரு மேட்ரு இருக்குது உள்ள. புரோகிராம் விதின்னு எழுதுறது தானே, எழுதுன்னு சொன்னாமல் வேறு மாதிரி சொல்கிறாங்க ப்ரோக்ராம்னு சொல்லிங்க, அது நவீனமாக சொல்கிறாங்க ப்ரோக்ராமே. இப்போ எழுதுறது தான் இப்போ எனக்குதா அந்த மாதிரி ப்ரோக்ராம் நினைச்சிருக்கு எழுதியிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த பத்திரிக்கை என்ன தேதி எல்லாமே அந்த புஸ்தகத்துலேயும் இருக்குது. இந்த 289 குறிப்பில் அதை குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ மேட்ரு என்ன, இப்போ இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்ல, திருடுறான், திருடுறான் எதனால் திருடுறான், அதனால் திருடுறான். இவன் வீட்டில் போய் திருடி விட்டான் விஞ்ஞானி வீட்டில். இவன் விடுவானா பொலிச்சு போவானா, இவன் என்ன சரி அவன் ப்ரோக்ராம் படி திருடிட்டான் நான் அப்படி மன பொலிச்சு போவானா, போலீஸுக்கு போவான். போலீஸுக்கு போனால் எதை காட்டுது, ப்ரோக்ராம் இல்லைன்னு காட்டுது. அப்போ நீ ப்ரோக்ராம் இருக்குங்கிற இல்லைங்கிறியா, உன் கண்டுபிடிப்பு சொல்லுது ப்ரோக்ராம் இருக்குண்டு, உன் செயல் சொல்லுது ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லுது. உன் செயலை பார்த்தா என்ன செய்யணும், உன்னை அடித்தா கூட என்ன செய்யணும், அவன் ப்ரோக்ராம்னு அடிச்சிட்டு போயிட்டான். அப்போ இருக்குன்னு சொல்ல அப்புறம் மறுக்கிறீப்பா என்ன பார்த்தோம். அப்போ இதில் தான் வழங்குறது, இந்த ஒரு மேட்ரு உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் புரிந்து கொள்ளாத ஒரு புதிராக இருக்கிறது. முரண்டு பேசக்கூடாது, அது முரண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அப்படி சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தான், அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு அறிவு இல்லை, எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை. இந்த விதியை பற்றி கேள்வி கேட்டில அந்த கேள்வி ஓண்ட கிட்ட போய் என்ன செய்வேன், வேணா குரானை விட்டுருவோம், மத்த எல்லாத்தையும் பைபிளையும் விட்டுருவோம், அவனுக்கு சேர்த்து பேசுவோம் நம்ம. இப்போ பைபிளில் உள்ள விதியை விட்டுருவோம், நீங்கள் பகுத்தறிவாளர் வா. உன் பகுத்தறி பிரகாரம் விஞ்ஞான பிரகாரம் என்ன சொல்லுது, விதி இருக்குன்னு சொல்லுது. இதான விதிங்கிறோம், இப்படி எழுதப்பட்டதுனால தான் இப்படி அவன் செய்கிறான். ஐமாச்சோ 359 சரி. அப்போ இப்படி எழுதப்பட்டதுனால தான் இப்படி செய்கிறான் என்று நீங்கள் விஞ்ஞானத்தில் நீங்கள் மூளையை ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள சுரப்பிகளெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் தீர்மானத்துக்கு வர்றீங்க, இது மாதிரி தான் அவனுக்கு ப்ரோக்ராம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இது யார்கிட்ட பகுத்தறி வாட்டம் கேட்குறோம், பகுத்தறிவாற்று கேட்குறோம். அப்படி சொல்வீர்களையானால் அதுக்கு மாத்தமாக அவன் செய்யும் பொழுது அவனை குற்றம் பிடிப்பீங்களா, குற்றம் பிடிக்கக்கூடாது, குற்றம் பிடிப்பீங்க எல்லாரும். இந்த கேள்வி கேட்குறவர்கள் நிஜமாக விதியை மறுக்கிறவர்களாக இருந்தால் அவங்க இந்த கேள்வி அவங்ககிட்ட திருடினா கூட சும்மா இருந்துடணும், அவன் பிள்ளைய கொலை பண்ணிட்டு போனால் கூட சும்மா இருக்கணும். அவனா ஒன்னா இருக்குது ப்ரோக்ராம் கொண்டு விட்டான். அப்போ உனக்கு நடக்கும்போது மட்டும் விதி இல்லைங்கிற, உனக்கு நடக்காத போது மட்டும் விதி இருக்குங்கிற மேற்றபடி. அப்போ தான் மனிதன் ரெண்டு நாள் இருக்கிற வழங்குதா, அவனுக்கு ஏற்பட்டா மட்டும் என்ன செய்யறான், அது நான் எதாவது இப்படி விதி இவன் தானே கொண்டான், இவன் தான் நான் தான் கண்ணால் பார்த்தனே அப்படிங்கிற. அதை விட்டு பேப்பரில் உட்காந்துட்டு ஆய்வு செய்யும்போது இல்லை அவன் செய்யலை அப்படிங்கிற. அப்போ நீ என்னடா இப்போ எவன்டதுலேருந்து தப்பிச்சது, இது மதவாதிகள்கிட்ட கேட்குற மாதிரி மதத்தை மறுக்கிறவன்ட்டையும் கேட்குற மாதிரி இப்போ அமைச்சு விட்டான் அல்ல. இந்த விதியை பற்றி பெரிய பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லடா, எவனும் கேட்க முடியாது இப்போ உலகத்தில். அப்போ அதை முரண்டு சொல்லி நமக்கு தெரிகிறது அர்த்தம், அதுக்கு முரணானது கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் அது முரண் இல்லை, முரணாக நமக்கு தெரிகிறது. அதை எப்படி அதை தெளிவுபடுத்திக் கொள்வது என்ற ஒரு ஞானம் விஞ்ஞானிக்கும் இல்லை எனக்கும் இல்லை. அவனுக்கு இல்லாட்ட எப்படி இருக்கு, இது ஆய்வு செஞ்ச விஞ்ஞானியே அதை ஆமான்னு சொல்கிறான், அப்புறம் செயல் மூலமாக இல்லைங்கிறான், அப்படி தான் எழுதப்பட்டிருக்குங்கிறான். அவனை அடித்தா மட்டும் திருப்பி அடித்தா மட்டும் என்ன செய்கிறான், அப்படி எழுதப்படலைங்கிறான். அவனை அடிக்கும்போது விதி இல்லைங்கிறான், அடிக்காத நேரத்தில் வேற ஒருத்தன் அடிக்கும்போது விதிங்கிறான். இவனை அடித்தா எப்படி அடிக்க போச்சுன்னு கேட்குறான், அடுத்தவன் அடித்தா அது அப்படி தான் அப்படி தான் எழுதியிருக்கான் என்ன செய்வான் அப்படிங்கிறான். அப்போ உனக்கு வரும்போது ஒரு மாதிரியாக பண்ணுற, அடுத்தவனுக்கு வரும், இது என்னடா பேச்சு உங்களுக்கு விளங்குதான் உங்களுக்கு. அப்போ இந்த விதியை வைத்து இன்னும் சொல்ல போனால் அந்த குரானுக்கு எதிராக ஒருத்தன் புஸ்தகம்லாம் போட்டாங்க, குரானோ குரான்டு மொத்தமாக விதி மேட்டர் தான் இருக்கு எல்லாமே. இது இவங்க காப்பி, இவங்க காப்பி எல்லாமே என்னவாக இருக்கும்னா, அந்த விதி 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 சம்பந்தமாக வரும்ல அதே எடுத்து போட்டு அல்லாங்கிறாரு, அப்புறம் சைத்தான்ங்கிறாரு, அப்புறம் இப்ளீஸுங்கிறாரு, அப்புறம் வழக்குங்கிறாரு, அப்புறம் மனுஷங்கிறாரு, இப்படி தான் பதில். நம்பர் நம்பராக பார்த்தா ரொம்ப தெரியும் எல்லாமே அதே மாதிரி. நம்ம நான் ஒரு ரெண்டு போட்டின்னா நான் கோடி போடுவோமே, நாட்டில் உள்ள ஒரு குடிமகனையும் போட்டு சொல்லுவோமே, ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு நிலையை சொல்லி விட்ருவோமே. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதிங்கிறது முரண்டு என்று தெரிகிற அளவில் தான்
மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் என்று சொன்னால் உன்னைய மாதிரி என்னைய மாதிரி சாதாரண ஆளுக்கு நான் சொல்லலை, விஞ்ஞானிக்கும் அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இருக்கானே, அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்படித்தான் இருக்குதுங்க. ஆனால் அப்படி இல்லைங்கிறான், அதான் அர்த்தம். அப்படித்தான் இருக்குது, அப்படி இல்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போனா இல்லைன்னு ஆகுதில்லைங்க. இவன் வீட்டில் திருடிட்டு போயிட்டான் உன்னை, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ தானே கண்டுபிடிச்சா இல்லைங்கிறான். அப்போ நீ கண்டுபிடிச்ச இவன் இந்த திருட்டை இவன் செய்யவில்லை, இவன் அந்த மாதிரி படைக்கப்பட்டு இருக்கிறான், இவனாக செய்யவில்லை, அந்த படைப்பு அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீ அதை சகித்து கொள்ள வேண்டும், அவனை தண்டிக்க கூடாது. அப்ப தண்டிக்கவும் செய்வேன், அவன் செய்யலன்னு செய்வேன். அவன் செய்யலைங்கிற அப்புறம் தண்டிப்பன எப்படி? அப்ப அதே மாதிரி தான் நரகமும். நரகத்துக்கு அந்த கழிதை நீ கேட்ட, நரகத்தில் அவன் திருடலைன்னா அவன் எப்படி நரகத்தில் போறன்னு கேட்டீங்களா? அதான் இது, அவன் செய்யலை நீ தான் சொல்ற, நீ தான் போலீஸுக்கு போற, அவன் செய்யலன்னு தானே நீ கண்டுபிடிச்சிருக்க. விஞ்ஞானத்தில் ஆய்வு பண்ணி செய்யாத ஒருத்தன் எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் கேஸ் போடுவ? அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து கிறிஸ்தவர்களும் தப்ப முடியாது, மதவாதிகளை எதிர்க்கிறோன்னு சொல்றாங்களே பகுத்தறிவு ஆட்கள், அவங்களும் தப்ப முடியாது. ஏன் அப்படி இருப்பதை இப்ப கண்டுபிடித்து விட்டார்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மதங்கள் வேணாம்னு சொல்வதற்கு வைக்கிற வலுவான வாதம் இது ஒன்னாத்தான் இருந்துச்சு. எது? கடவுளை பத்தி கூட பேச மாட்டாங்க, இந்த விதியை வச்சுக்கிட்டு தான் அப்படி தடுமாற பகுத்தறிவாளர் ஆயிடுற உடனே. விதியை மறுப்பது தான் பகுத்தறிவாளருக்கு அடையாளம்னு ஆயிடுச்சு. இப்ப விதியை ஒத்துக்கிறது தான் பகுத்தறிவு அடையாளம் ஆயிடுச்சு. இப்ப விஞ்ஞானி கண்டுபிடிச்சா தான் அர்த்தம். இப்ப என்ன அடையாளம்? விதியை ஒத்துக்கிறது பகுத்தறிவு அடையாளம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நாங்க எல்லாரும் ஒன்னாயிட்டோம். மதவாதி விதிங்கிறான், மதம் இல்லைன்னு விதிங்கிறான், நாத்திகன்னு விதி இருக்குங்கிறான். சில நாத்திகன் சொன்னான்னா விஞ்ஞான அறிவு இல்லாத மூட நாத்திகன், விஞ்ஞான அறிவுள்ள ஒரு நாத்திகனா இருந்தா அவன் என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு சொல்றாங்கல்ல, மூளையை பார்த்து என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சுதானே சொல்றாங்க. அதை மட்டும் உள்ள ஸ்கேன் பண்ணி வயிற்றுக்குள்ள கேன்சர் இருக்குன்னு சொன்னா மட்டும் ஏத்துக்கிறேன், இதை ஏத்துக்கிற மாட்டேப்பா. உனக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி இதை இருக்குன்னு அதை ஏத்துக்கிறீங்கள? அப்ப இதுதான் அடிப்படை, சரியா? இதுல வந்து 100 கணக்கு 50 எவ்வளவு வேண்டாலும் வரும். இன்னும் 1000 கண்டுபிடிச்சாலும் சரி, ஒரு வகை நிலைக்கணும். இது ஒரு வகையான ஒரு கேள்வி, நிறைய கேள்வின்னு இது வராது. சரி, இது ஒரு வகை. அடுத்த ஒரு வகை என்னன்னு கேட்டால் 2வது வகை, இந்த இதுக்கு போதுமா? அந்த வகைக்கு எந்த கேள்வி புதுசாக கேட்டாலும் நீங்களே சொல்லிடலாம். நான் 2 உதாரணத்தை காட்டியிருக்கிறேன், அதையாக காட்டிக்கிட்டு இருந்தால் அது 2 நாளைக்கு ஓடும். அவ்வளோ இது, இதுக்கு அது முரண், அதுக்கு இது முரண்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வேஸ்ட்டு. நீங்கள் எதுக்கு இது முரண்டு சொன்னாலும் பேசிக்க டக்குன்னு உன்னிப்பா விஷயத்தை கண்டுபிடிச்சிடணும். மேட்ரு இதாக தான் இருக்குது. அடுத்து என்ன கேட்டால், சில விஷயங்கள் வந்து இப்போ உதாரணமாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, இப்போ முதல்வர் வந்து ரேஷன் கடையில் வந்து என்ன செய்கிறாரு, இலவச அரிசி கொடுக்குறாரு. முதல்வர், தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இலவச அரிசி கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். இப்படி சொல்லலாமா? அவர் தானே கொடுத்தாரப்ப, அவர் இருக்கும்போது சொல்லலாம்ல? சொல்லலாம். அடுத்த நாள் என்ன செய்வோம்னு கேட்டால், ரேஷன் கடைக்காரன் இலவச அரிசி கொடுத்தான்னு சொல்கிறோம், அது சொல்லலாமா? அதுவும் சொல்லலாம். அடுத்த நாள் என்ன செய்யறேன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இலவச அரிசி கொடுத்தாருங்கிறோம், அதே ரேஷன் கடையில் உள்ள அரிசிக்கு தான், அது சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ ஒரு செயலில் பல மட்டங்களில் தொடர்பு இருக்குமையானால், இவன் செஞ்சானு சொல்லுவோம், அவன் செஞ்சானு சொல்லுவோம், அவனுக்கு மேலே உள்ள சொன்னான்னு சொல்லுவோம், அதுக்கு மேலே உள்ளவன் செஞ்சான்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தானே. இது எவனாச்சும் முதல்வர், இது முரண்டு எவனா சொல்லுவானா? ஏன்னா நேற்று முதலமைச்சர் கொடுத்தாருங்கிற, இன்னைக்கு ரேஷன் கடைக்காரன் கொடுத்தாங்கிற, அட ரேஷன் கடைக்காரன் முதலமைச்சர் சொல்லி கொடுத்தாருன்னா அவன் என்ன ஒன்று தானடா, அவர் சொல்லி தான் இவன் கொடுத்தானையானால் சொன்னார்ல அவர் மேலே சாட்டலாம், அந்த வேலையை செஞ்சான்ல அவர் மேலே சாட்டலாம். இப்போ அவருடைய ஆர்டர் பிரகாரம், முதல்வர் ஆர்டர் பிரகாரம் மந்திரி செய்கிறாரு, மந்திரி ஆர்டர் பிரகாரம் கலெக்டர் செய்கிறாரு, கலெக்டர் ஆர்டர் பிரகாரம் ரேஷன் கடைக்காரன் செய்கிறான். 4 மட்டும் இருக்குன்னு வைங்களேன், 4 பேரையும் சொல்லலாம். இன்னைக்கு எப்படி சொல்லி நாளைக்கு இப்படி கூட சொல்லலாம். ஒரே நாளில் கூட உங்கள்கிட்ட அப்படி, உங்கள்கிட்ட வந்து முதல்வர் கொடுத்தாருங்கிறது, உங்கள்கிட்ட கலெக்டர் மந்திரி கொடுத்தாருங்கிறது, உங்கள்கிட்ட கலெக்டர் கொடுத்தாருங்கிறேன், உங்கள்கிட்ட ரேஷன் கொடுத்தாருன்னு முரண்பட நேரம் கேட்பானா? என்ன கரெக்டாக தானே செய்து கரெக்டு தானே, ஒன்று ஒன்றுக்கு அர்த்தம் வேற. முதல்வர் கொடுத்தாருனா முதல் முடிவர் எடுத்தார், மந்திரி கொடுத்தாருனா முதல்வர் கட்டளை பிரகாரம் அவர் செய்கிறாரு, கலெக்டர் கொடுத்தாருனா அந்த மந்திரி கட்டளை ஏற்று கலெக்டர் ஆர்டர் போடுறாரு, ரேஷன் கடைக்காரன் கொடுத்தான்னு சொன்னால் அந்த ரேஷன் கடைக்காரன் வந்து அதை அரசாங்கத்துறை உத்தரவை செயல்படுத்துகிறான். இந்த செயலில் 4 பேர் பக்கம் சேர்த்தாலும் தப்பா இல்லை? இப்படி இது ஜென்ரலாக இப்படி பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்களேன், இப்படி விஷயங்களையா எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா,
அப்போ சிலது அல்லாஹ் செஞ்சான்னு வரும், சிலது மலக்கு செஞ்சாங்கன்னு வரும். அல்லாஹ்வும் மலக்கா? கேள்வி பாருங்க, இது ஒரு கேள்வி. ஒன்று அறிவுள்ளம் கேட்பானா? ஆனால் அல்லாஹ் சொல்லி தான் மலக்கு செய்கிறாருன்னு உலகத்துக்கே தெரியும், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும். முஸ்லீமுடைய கொள்கை இதுதான் உனக்கும் தெரியும். முஸ்லீமுடைய கொள்கை என்ன தெரியும்? மலக்கு அவராக செய்ய மாட்டார்னு உனக்கு தெரியும். அப்போ எங்கள் கொள்கை என்னன்னு எங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ பாமரர்களை குழப்புவதற்காக வேண்டி சில வசனங்களில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுறான், சில வசனங்களில் மலக்கு கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ் மலக்கா? கேள்வி. அல்லாஹ் மலக்கா? எப்படி கேட்குறாங்க? அல்லாஹ் தாண்டா மலக்கும் தாண்டா? அல்லாஹ் சொல்றவடா இருக்கனால அவங்க, அவன் தான் ஆர்டர் போடுறவன், அவனு கைப்பற்றினான் தான், அவர் சொன்னது செஞ்சுட்டு போறார்ல மலக்கு, அவரும் தான். இது இது என்ன, இது எப்படி முரணாகும்? நடைமுறைகளில் பல மட்டங்களில் தொடர்புடைய ஒரு காரியமாக இருந்தால் எந்த மட்டத்தை வேண்டாம் சொல்லலாம். சில நேரத்தில் அது மாதிரி வந்து ஒரு நோயாளி இருக்காரு, தாஜ்மஹாலை கட்டியது யாரு? ஷாஜஹான் கட்டினாரு. கொத்தனார்கள் அப்படி கொத்தனார் தான் சார் தப்பா? ஷாஜஹான் சொன்னாலும் தப்பு இல்லை, கொத்தனார் சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன் ஷாஜஹான்னா உத்தரவு போட்டாரு, சித்தாள்கள் கொத்தனார்கள், இது மாதிரி உள்ள விஷயம் தான். அது மாதிரி வந்து இவங்க கேட்கறதெல்லாம் இந்த ரெண்டாவது வகை, அதில் ஒரு 30 கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாம் அந்த ஒரு வகை தான். இந்த 30 கேள்விக்கு என்னென்னு கேட்டால், உதாரணமாக வந்து ஒரு நோயாளி இருக்கிறார், நோயாளி விசாரிக்கிறதுக்கு நாங்கள் மாநில நிர்வாகிகள் ஒரு 10 பேரும், மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 5 பேரும் போய் விசாரிக்கிறோம், நானும் போகிறேன். ஒருத்தர் என்ன செய்வார்? தவு ஜமாத் தலைவர் நோய் விசாரித்தான்னு போடுவார். இன்னொருத்தர் என்ன செய்வான்? தவு ஜமாத் நிர்வாகிகள் நோய் விசாரித்தார்கள், நிர்வாகிகளா தலைவரா? ஒருத்தர் வந்து ஒரு ஆளுக்கு முக்கியம் போட்டுருவான், முக்கியமான ஒரு ஆளை கொடுத்து என்ன செய்வான்? போட்டுருவான். மாவட்ட தாலுக்களா இருந்தா மாவட்ட நிர்வாகிகள் அவங்க அவங்க பேர் போட்டு பேசுபுல போடுவாங்க, மாவட்ட சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்தார்கள் போட்டிருப்பான். அப்ப தலைவருங்கிறாம இவன் மாநில நிர்வாகிங்கிறான், இவன் மாவட்ட நிர்வாகிங்கிறான், எது உண்மை என்று? எல்லாம் உண்மைதான், எல்லாம் தானே விசாரிச்சோம். அதை சொல்லும் பொழுது இவரை முக்கியத்துவம் கொடுக்குற நேரத்தில் இவர் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவோம், அவர் முக்கியத்துவம் கொடுத்தா சில மலக்கள் உயிர் வாங்க வருவாங்களா அது சொல்றாங்க. உயிர் வாங்குறதுக்கு மலக்கு உயிர் வாங்க வருவார்னு இருக்குது, மலக்குகள் வருவார்னு இருக்கிறது. மலக்குகளா மலக்கா? வாங்குறவரை மட்டும் வாங்குறவரும் கணக்கில் வச்சு மலக்கும் வாங்க, அவர் தனியாக வரமாட்டார், எந்த மலக்கும் தனியாக வர்றதில்ல, கூட ஒரு படையோட தான் வருவார்னு இருக்குது. அப்போ ஒரு படையோடு வரும்போது மலக்குகள் வாங்குறாரில் பிரதானமா, அவர் அவரை மட்டும் மென்ஷன் பண்ணால் என்ன செய்வோம்? மலக்கு எல்லாரும் கூட இருக்கிற வச்சு மலக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணமான மனிதன் பேச சொன்னாலும் எல்லாம் சேர்ந்து கொண்டு விட்டாங்கன்னு சொல்லுவோம். ஏன் அதுக்கு சப்போர்ட்டாக துணையாக வந்து அவங்க தூண்டுதல் நடந்திருக்கா இல்லையா? 50 பேர் சேர்ந்து இந்த இந்த கிராமத்துக்காரங்கெல்லாம் கொண்டு விட்டாங்க. ஒரு கிராமத்தையே இருப்போம், ஒரு 50 பேர் இருக்கிறப்ப என்ன செய்வோம்? ஒரு கிராமத்தை, ஒரு ஜாதி இருக்கிறானே, ஒரு ஜாதிக்காரன் 2 பேர் போய் ஒரு ஜாதிக்காரனை கொண்டு விட்டான்னு சொன்னால் அந்த 2 பேரோட முடிக்கிற மாதிரியும் பேசுவான். அவர்களுடைய பேக்ரவுண்டு இருந்தால் அந்த சாதியை வெளுத்து இந்த சாதிக்காரர்கள் எங்கள் சாதிக்காரர்களை கொண்டு விட்டார்கள்மா, சாதிக்காரன் 50 பேர் கொண்டான், ஊருக்கார முடிக்கணும் கொண்டான், அப்படி நம்ம பேசுறது இல்லையா? இதில் என்ன, இது இது எப்படி முரண்டாகுங்கிறேன்? முரணே கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவாக நேர் மாத்தமாக இருந்த முரண்ட இதுன்னு விளங்கிறனே. அதாவது கொலை செஞ்சாங்க, கொலை செய்யலை, இதான் முரண். கொலை செஞ்சாங்க என்று சொல்லிட்டு கொலை செய்யலைன்னா அது முரண். நின்றார்னு சொல்லிட்டு அந்த வினாடியில் இத்தனை மணி இத்தனை செகண்டுக்கு நின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மணி இத்தனை செகண்ட் நிற்கலை, அது எப்படிரா? நின்றார்னா நிற்கலைன்னு சொல்லு, நின்றார்னு சொன்னால் நிற்கலைங்கிற தப்பு, நிற்கலைங்கிற உண்மையாக இருந்தால் நின்றாருங்கிற தப்பு, அப்படி தானே சொல்லணும். அப்படியா? இது முரணே கிடையாது. இதெல்லாம்
இதெல்லாம் வந்து பல கட்டங்களில் தொடர்புடைய ஒரு காரியங்கள். அப்போ உணர்வு பத்திரிகை வருது, அது என்ன என்ன செய்யலாம், யாரு வேலையும் சொல்லலாம், உணர்வு யார் தயாரிச்சான்னு சொல்லலாம், தவிஜ மாத்தான் தயாரிக்குதுன்னு சொல்லலாம்ல. இந்த கம்போஸ் பண்ணுறாங்களாம் வந்துக்கிட்டு நானும் டிடிபி ஒன்று ரெடி பண்ணேன், அதுவும் சரிதான், தவிஜமா தயாரிக்குன்னு சொன்னாலும் சரிதான், அவன் தான் தயாரிச்சான்னு சொன்னாலும் அதுவும் சரிதான், பிரசுக்காரன் வந்துட்டு நாங்கள் தானே பிரிண்ட் பண்ணி எச்சரி தர்றோம், அந்த பிரசுக்காரன் தயாரிச்சாங்கிறோம் தப்பா, பிரசுக்காரன் தயாரிச்சான்னு சொன்னாலும் அதுவும் உண்மை உண்மைதான், அதே நேரத்தில் தவிஜமா தயாரிச்சுன்னு சொன்னாலும் அது உண்மைதான். அந்த டிடிபி டைப் பண்ணுவாங்கல்ல அவங்க சொன்னாலும் சரிதான், அதனுடைய எழுத்தாளர்கள்லாம் கூட நாங்கள் தான் உணர்வு ரெடி பண்ணுறோம்னு சொல்லி அஞ்சு பேர் கட்டுரையாளர்கள் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அதுவும் சரிதானே, எல்லாம் சரிதானே, அது அதுக்கு அவங்கவுங்க ரோலுக்கு உள்ளது இருக்குனால சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குமே, ஆனால் அப்போ அவர்கள் பக்கம் சாட்டுவது வந்து மற்றதை மறுக்கிறது ஆகாது. எப்போ மறுக்கிறது ஆகும், இவர் தான் தயாரித்தா இவர் இவருக்கும் இதில் பங்கே கிடையாது, இவர் மட்டுமே தன்னந்தனி அம்புடு வழியும் பார்த்தாருன்னு சொன்னால் நீ என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம். அப்ப குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி வசனம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன்.